நேர் வழியிலிருந்து தவறியவர்களுக்கும் தவறான பாதையை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது. அத்தியாயம் 2:17 வசனம். யார் நேர் வழிக்கு பதிலாக தவறான பாதையை தங்களுடைய வழியாக ஆக்கிக் கொண்டார்களோ இத்தகையோருக்கு ஒரு உதாரணம் நெருப்பை மூட்டிய ஒருவனின் உதாரணத்தை போன்றது. அது அவனை சுற்றிலும் ஒளி வீசிய போது அல்லாஹ் அவர்களுடைய ஒளியை பறித்துவிட்டான். இன்னும் பார்க்க முடியாத கார் இருளில் அவர்களை விட்டுவிட்டான். ஆகவே நம்முடைய அறிவுக்கும் நம்முடைய எதிர்பார்ப்பிற்கும் அந்த அறிவின் துணை கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை எவ்விதம் அமைத்துக் கொள்ள முடியும் என்று உங்களுடைய எதிர்பார்ப்புக்கும் இறைவன் ஒரு உதாரணம் கூறுகிறான். நீங்கள் இருளில் இருக்கிறீர்கள், நெருப்பை மூட்டுகிறீர்கள், அது உங்களுக்கு பாதையை காட்டும் என்று. உங்களை சுற்றிலும் அது ஒளி வீச முற்படும் பொழுது உங்களுடைய பார்வை பறிபோகிறது. இது நெருப்பை மூட்டியவனின் உதாரணத்தை போன்றதாகும். இன்னும் பார்க்க முடியாத காரிருளில் அவர்களை விட்டுவிட்டான். வெளியிலும் இருட்டு உங்களுடைய பார்வையும் பறிபோய்விட்டது. ஆகவே நீங்கள் எங்கு செல்வீர்கள்? உங்களுடைய அறிவுக்கும் அவனுடைய ஆற்றலுக்கும் உரிய ஒரு உதாரணம். உங்களுடைய அறிவு இந்த உலக வாழ்க்கையில் உங்களுடைய நடத்தை ஒரு ஒளியை போன்றது, நீங்கள் மூட்டக்கூடிய நெருப்பின் ஒளியை போன்றது. இறைவனை நீங்கள் மிகைத்து விடலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள். அதன் காரணமாக இறைவனை நீங்கள் மறந்தும் விடுகிறீர்கள். உங்களுடைய அறிவின் ஒளியே உங்களுக்கு போதுமானது என்று எண்ணுகிறீர்கள். அந்த ஒளி போதாது. அது எப்படிப்பட்டது என்றால், இறைவன் நாடினால் அந்த ஒளியினால் உங்களுக்கு ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு காரிருளில் நீங்கள் ஆக்கப்பட்டு விடுவீர்கள். ஆகவே நீங்கள் உள்ளட்சம் கொள்பவர்களாக இருந்தால் இறைவனிடமிருந்து அவன் உங்களுக்கு கொடுக்கும் ஒளி மகத்தான ஒளியாகும். கண் பார்வையற்ற குருடர்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். எந்த கவலையும் இல்லாமல் அவர்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். பார்வையுடையவர்களை கொண்டும் நீங்கள் பார்க்கிறீர்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எத்தகைய இருளில் சிக்கிக் கொண்டு வேதனையிலும் கவலையிலும் மூழ்கிவிட்டார்கள். தங்களுடைய வாழ்க்கையே வெறுத்து விட்டது, தங்களுடைய ஒளியே அணைந்து விட்டது, தங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரும் இருளில் சிக்கிக் கொண்டது என்று பார்வை நன்றாக உடையவர்கள் பிதற்றிக் கொண்டிருப்பதும் கவலை கொண்டிருப்பதும் துன்பத்தில் ஆழ்ந்திருப்பதும் உங்களுக்கு தெரியாததில்லை. இதில் எது சத்தியம், இதில் எது பொய்? எந்த வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும்? எந்த வாழ்க்கையிலிருந்து நீங்கள் விலக வேண்டும்? உங்களுக்காக கொடுக்கப்பட்டுக்கூடிய பார்வையும் கேள்விப்புணல்களும் நெருப்பை மூட்டியவனின் உதாரணத்தை போன்றதாகும். கண்கள் இருந்தும் நீங்கள் குருடர்களாக விடப்படுவீர்கள். காதுகள் இருந்தும் அதில் மந்தத்தை இறைவன் ஏற்படுத்திவிட்டால் நீங்கள் செவிப்புலன்களை கொண்டு அறிவது எதுவும் இல்லை. ஆனாலும் நீங்கள் பார்வையற்றவர்களாகவும் குருடர்களாகவும் கபோதிகளாகவும் தான் இருக்கிறீர்களே தவிர, அதில் பெருமையும் கொள்கிறீர்களே தவிர, இறைவனுக்கு அஞ்சியவர்களாக நீங்கள் இல்லை. குருடர்கள், பார்வை இல்லாத குருடர்கள் இன்று வரையிலும் வாழ்ந்து கொண்டிருப்பது உங்களுடைய உதவியை கொண்டல்ல. இறைவன் தான் நாடியதை வழிநடத்துகிறான், தான் நாடியதை செய்கிறான், தான் நாடியவர்களுக்கு மன அமைதியை தருகிறான், தான் நாடியவர்களுக்கு மனக்குழப்பத்தையும் பெரும் பிரளயத்தையும் மனதில் ஏற்படுத்தி விடுகிறான். உங்களுடைய பார்வைகளை கொண்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சீராக அமைந்துவிட வேண்டும் என்று என்ன வேண்டாம். அந்த பார்வைகளையும் கேள்வி புலன்களையும் கொண்டுதான் உங்களுடைய அறிவு.
பார்வைகளையும் உங்களுடைய செவிகளையும் கொண்டுதான் உங்களுக்கு அறிவு. இதன் மூலமாக புகட்டப்பட்ட அறிவு ஒரு நெருப்பின் உதாரணத்தை போன்றதாகும். அந்த நெருப்பு உங்களுக்கு வழி காட்டாது என்பதன் மீது நீங்கள் உறுதியாக நம்பிக்கை கொள்ளுங்கள். நீங்கள் நெருப்பை நம்பியிருப்பவர்கள் இறைவனுடைய பாதையை, இறைவனுடைய வழிகாட்டுதலை நீங்கள் நம்பிக்கை கொள்ளாதவர்கள். பார்வை பறிபோய்விட்டால் நெருப்பு உங்களுக்கு உதவி புரியாது. இன்னும் அந்த நெருப்பின் காரணமாக உங்களுக்கு அபாயம் இருக்கிறது. அந்த நெருப்பில் நீங்களே சிக்கிக் கொள்வீர்கள் பார்வை இல்லாததன் காரணமாக. உங்களுடைய அறிவு உங்களுக்கு வெகு தொலைவில் உங்களை எடுத்துச் செல்லாது. இன்னும் உங்களுடைய அறிவின் நெருப்பின் காரணமாக நீங்கள் அதை சிக்கிக் கொள்வதுதான் இன்று நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சோதனைகளும் வேதனைகளும். உங்களுடைய பார்வைகளின் காரணமாகவும் செவிப்புலன்களின் காரணமாகவும் இன்று நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பதுதான் அந்த நெருப்பின் உதாரணமாகும். உங்களை நீங்களே சுட்டுக்கொண்டு, உங்களை நீங்களே வழி தெரியாத இருளில் சிக்கிக்கொண்டவர்களாக உங்களை ஆக்கிக்கொண்டு பின்னர் அந்த நெருப்பு அணைந்திடும் பொழுது உங்களுடைய பார்வையும் பறிபோகிறதே. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்று நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையாகும். இதிலும் உங்களுக்கு நம்பிக்கை எனும் ஒளியை இறைவன் உங்களுக்கு அளித்திருக்கின்றான். அந்த ஒளியை கொண்டுதான் இன்று நீங்கள் மனிதர்களிடையே நடமாடி கொண்டிருக்கிறீர்கள். ஏதோ நாளைக்கு வாழ்ந்து விடலாம் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். நாளைய வாழ்க்கை பார்த்துக் கொள்ளலாம். எப்படி பார்த்துக் கொள்வீர்கள்? இன்று இவ்வளவு கஷ்டமாக இருக்கும் பொழுது இது இறைவனுடைய பாக்கியமாகும். தான் நாடியதை செய்கிறான். இன்று வாழ நம்பிக்கை இல்லை, நாளைய வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே மறுமையை யார் நம்புகிறார்களோ, நாளைய வாழ்க்கையை யார் நம்புகிறார்களோ, மறுமை என்பது உங்களுக்கு மறைக்கப்பட்ட அந்த வாழ்க்கை, நாளைய வாழ்க்கை. இன்றைய வாழ்க்கையிலேயே உங்களுக்கு எத்தகைய வழியும் இல்லாத நிலையில், இருளில் ஆகிவிட்ட நிலையில் நாளைய வாழ்க்கையின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்கிறீர்கள், அது எவ்வாறு? நாளைய வாழ்க்கையின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளாத வரையில் இன்றைய வாழ்க்கை உங்களுக்கு முடிந்துவிடும். இன்றைய வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு கவலை இல்லாமல் ஆக்கிவிட்டான். அதை நீங்கள் சிந்தித்து பார்ப்பவர்களாக இல்லை. இன்றைய வாழ்க்கையை நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை அல்ல, அது தானாகவே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை சிந்தித்து பார்ப்பீர்களா? நாளைய வாழ்க்கையும் இறைவன் அனுமதியை கொண்டு தானாக அது சீராக நடக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே இந்த இரண்டில் நீங்கள் எதனை சத்தியம் என ஏற்றுக்கொள்வீர்கள், எதனை நீங்கள் பொய் என்று கொள்வீர்கள்? உங்களுடைய அறிவை அது உங்களை வாழ வைக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா, அல்லது இறைவனுடைய அருள் இருந்தால் தவிர, நம்பிக்கை எனும் அருள் இருந்தால் தவிர நாளைய வாழ்க்கையில் காலடி எடுத்து வைக்க முடியாது என்ற அந்த சத்தியத்தை நீங்கள் மறுக்கிறீர்களா? எதை ஏற்றுக்கொள்வீர்கள், எதை மறுப்பீர்கள்? இன்றைய வாழ்க்கை பெரும் நம்பிக்கையுடன் ஒவ்வொரு மூச்சிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் மறுமையை எப்பொழுது சந்தேகிக்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுது கவலை ஏற்படுகிறது. மறுமை எப்பொழுது எனக்கு நன்றாக அமையாது என்று நீங்கள் முத்திரையிட்டு விடுகிறீர்களோ, உங்களுடைய இருதயங்களின் மீது நீங்கள் முத்திரையிட்டு விடுகிறீர்கள். ஆகவே இன்று பெரும் கலவரத்தின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளக்கூடிய தற்கொலை எனும் அந்த பாதையில் நீங்கள் சென்று விடுகிறீர்கள். மறுமையை நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்கு இவ்வுலகம் இல்லை, மறுமையும் இல்லை. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை அவர்களுக்கு உணர்ந்து பார்க்கக்கூடிய சக்தியும் இல்லை. வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையின் மீது அவர்கள் நிச்சயமாக இறைவனுக்கு நன்றி செலுத்துபவர்களாகவும் இல்லை. வெகு காலங்கள் கடந்துவிட்டன இதே வாழ்க்கையில். ஆகவே நாளை என்ற வாழ்க்கை அவர்களுக்கு இருளில் ஆகிவிட்டது. எனவே அவர்கள் தாங்களும் தங்களுடைய அறிவை கொண்டு வாழ சக்தியற்றவர்களாகவும், இறைவன் யார் என்பதை இதுவரையில் நிராகரித்தவர்களாக பெருமை கொண்டு வாழ்ந்ததன் காரணமாகவும் அவர்களுக்கு வழி முற்றிலும் மூடப்பட்டதாகவும், இன்னும் காரிருளும் அவர்கள் ஆக்கப்பட்டு விட்டார்கள். ஆகவே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இன்று முடிக்கிறார்கள். இறைவனுக்கு நன்றி கெட்டவர்களாக, படைப்பாளனுக்கு துரோகிகளாக, படைப்பாளனை வெறுத்தவர்களாக, தங்களுடைய வாழ்க்கையின் அனைத்து நன்மைகளையும் துறந்தவர்களாக, நன்மை தனக்கு இல்லை என்று உண்மைக்கு மீறி அவர்கள் வரம்பு மீறி செயல்பட்டதன் காரணமாக எப்பொழுது அவர்கள் தற்கொலை என்ற முயற்சிக்கு வருகிறார்களோ, தற்கொலையும் செய்து கொள்கிறார்களோ, அவர்களுக்கு நரகமே போதுமானது. இறைவனுடைய இறைவனுக்கு
மிகப்பெரும் நன்றி கெட்டவர்கள் தங்களுக்கு வாழ்க்கை இல்லை என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் மறுப்பவர்கள். எந்த குறைவும் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த நிலையில் அவர்கள் மறுப்பவர்கள். அவர்களுடைய உடலை பார்த்தால் திரகாத்திரமாக இருக்கும், அவர்களுடைய ஆரோக்கியம் பூர்ணமாக இருக்கும், அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் முறையாக இருக்கின்றன, தூக்கமும் முறையாக இருக்கின்றது, எத்தகைய கவலையும் வேதனையும் இல்லை. ஆனால் இவர்கள் தங்கள் மீது கவலையை வரவழைத்துக் கொண்டவர்கள். நாளை என்று அந்த வாழ்க்கை தனக்கு இல்லை என்ற காரணத்தின் காரணமாக, முடிவு கட்டியதன் காரணமாக, உண்மைக்கு புறம்பாக வரம்பு மீறியதன் காரணமாக அவர்களுக்கு இறை உணர்வோ இறைவனுக்கு நன்றி உணர்வோ தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பதற்குரிய அந்த சிந்தனையோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற அந்த உணர்வு கூட இல்லாதவர்களாக மறத்து போனவர்களாக பலகாலம் வாழ்ந்து இன்று தங்களுடைய முடிவை தேடிக்கொண்டார்கள். இத்தகையோர் இறைவனுக்கு பகிரங்கமான நன்றி கெட்டவர்கள். மனித இனத்தில் பிறந்து அந்த மனித படைப்புக்கே மிகப்பெரும் இழுக்கை விளைவித்தவர்கள். இவர்களுக்கு முன் உதாரணமாக மற்ற நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்கு முன் உதாரணமாக இருந்த காரணத்தால் இவர்களுக்கு இருமடங்கு வேதனை நரகத்திலும் இருக்கிறது. இன்னும் இந்த உலகத்திலும் அவர்கள் இழிவுபட்டவர்களாகவே வாழ்ந்தவராவார்கள். உலகம் அழியும் காலம் வரையில் இவர்கள் தற்கொலை செய்து கொண்டதன் காரணமாக இவர்களுக்கு நற்பெயர் எதுவும் மிஞ்சியிருக்காது. கோழை என்று இழிவுபடுத்தப்பட்ட அந்த பெயரை கொண்டுதான் அவர்கள் வாழ்வார்கள். அவர்கள் காலமெல்லாம், உலகம் அடையும் காலமெல்லாம் இந்த பெயர் அவர்களுக்கு இம்மையிலும் நிலைத்துவிடும். ஆகவே அவர்களுக்கு இம்மையிலும் இழிவுதான், மறுமையிலும் அவர்களுக்கு வேதனை மிக்க வாழ்க்கை இருக்கிறது. ஆகவே நீங்கள் உங்களுடைய பார்வைகளின் பக்கம் திரும்புங்கள், ஒளியின் பக்கம் திரும்புங்கள், பரிபூர்ணமாக அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய அறிவையும் மிஞ்சியது இறைவனுடைய ஒளியாகும். உங்களுடைய பார்வைகளையும் மிஞ்சியது இறைவனுடைய வழிகாட்டுதலாகும். உங்களுடைய கேள்விகளையும் மிஞ்சியது இறைவனுடைய இரண்டத்திலிருந்துள்ள ஞானங்களாகும். ஆகவே உங்களுடைய அறிவை நீங்கள் நம்புவீர்களானால் நீங்கள் பெருமை கொண்டவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். நான் படித்தவன், அறிவு கொண்டவன். இறைவன் கூறுகிறான், நீ குருடன் செவிடன், இன்னும் ஊமையனாகவும் நீ மாற்றப்படுவாய். காரில் சிக்கும் பொழுது வாயை திறக்க முடியாத அளவுக்கு, உதவி தேட முடியாத அளவுக்கு, கத்தக்கூட முடியாத அளவுக்கு நீ வாய் அடைக்கப்பட்டு விடுவாய். நீ காரில் ஊமையர்களைப் போலவும் செவிடர்களைப் போன்றும் உங்களை ஆக்கிவிட்டால் உங்களுடைய கதி என்ன? உங்களுடைய அறிவின் கதி இந்த தூரம்தான். இன்று நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையும் உங்களுடைய அறிவின் காரணமாகத்தான். அந்த இருளிலும் நீங்கள் நாளைய ஒளியை பார்க்கிறீர்கள். நம்பிக்கை எனும் ஒளி, அது இறைவன் கொடுத்ததாகும். ஆகவே இறைவன் புறத்திலிருந்து உங்களுக்கு அடிக்கப்படக்கூடிய இந்த ஒளியின் மீது மட்டுமே நம்பிக்கை கொள்ளுங்கள். அதாவது நம்பிக்கையின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நம்பிக்கையின் மீது சந்தேகம் கொண்டுவிட வேண்டாம். நம்பிக்கையின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக வாழுங்கள். நம்பிக்கை கொண்ட பிறகு அதன் மீது சந்தேகத்தை உருவாக்க வேண்டாம். தெளிவான வாழ்க்கை, சுலபமான வாழ்க்கை, நீங்கள் நம்புவது உங்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய அறிவு மகா பெரும் சந்தேக பெருவழி. உங்களுடைய படிப்பறிவும் கல்வி அறிவும் நம்பிக்கையின் மீது சந்தேகம் எனும் சேற்றை வாரி இறைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே உங்களுடைய படிப்பறிவையும் கல்வி அறிவையும் நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். உங்களுடைய படிப்பறிவும் உங்களுடைய கல்வி அறிவும் உங்களுக்கு பணத்தை தவிர வேறு எதனையும் கொடுக்காது, அதாவது உணவை கொடுக்காது. இறைவனுடைய பாதையில் நீங்கள் செல்வீர்களானால் பணம் தேவையில்லை, உங்களுக்கு போதுமான உணவு இருக்கிறது. இருந்தாலும் உணவு வேண்டாம், பணம் தான் வேண்டும் என்று இன்று வியாபாரிகள், தக்காளி வியாபாரிகளும் காய்கறி வியாபாரிகளும் மனம் வெதும்பிக் கொண்டிருக்கிறார்கள். தக்காளியை யார் கேட்டது? எங்களுக்கு பணம் தானே வேண்டும். விலை வீழ்ச்சியடைந்து விட்டதே, நாங்கள் என்ன செய்வோம்? இந்த உணவை வைத்துக்கொண்டு நாங்கள் என்ன செய்வது? உணவு யாருக்கு வேண்டும்? எங்களுக்கு வேண்டியது கழுத தீங்குற பேப்பர் தானே வேண்டும். இப்பொழுது விளைச்சல் விளைந்து கொண்டிருக்கிறது என்றால் நம்பிக்கை கொண்ட மக்களுக்காக,
அவர்களுக்கு பணம் தேவையில்லை, பொருள் தேவையில்லை, அவர்களுக்கு வேண்டிய உணவு இங்கு இருக்கிறது. இவர்களுடைய மகசூல் இவர்கள் எதிர்பார்த்தது சொற்பமான அளவு, இறைவன் புறத்திலிருந்து விளைந்ததோ அவர்களுக்கு போதுமான அளவு. ஆகவே நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள், என் இறைவன் எனக்கு உணவுக்கு நிச்சயமாக போதுமானவன் தான். மனித அறிவு இதற்கெல்லாம் அப்பாற்பட்டது. விலையே தேவையில்லை என்னும் அளவுக்கு இறைவனிடம் வந்துள்ள உணவு. ஆகவே நீங்கள் உழைக்க வேண்டுமா? நீங்கள் உங்களுடைய அறிவை உபயோகப்படுத்தி நீங்கள் உங்களுடைய மகசூலில் எதிர்பார்த்தது என்ன? விளைந்த விளைச்சல் என்ன? நீங்கள் எதிர்பார்த்தது 10 தக்காளி என்றால் இறைவன் உங்களுக்கு அளித்தது 1000 தக்காளிகள். உங்களுடைய அறிவுக்கு 10 தக்காளி, அந்த அறிவை நீக்கிவிட்டால் 990 அவன் உங்களுக்கு கொடுத்தது. இந்த அறிவை உபயோகப்படுத்தாமல், இந்த அறிவே தேவையில்லாமல் இந்த 10 நீக்கிவிட்டால் உங்களுடைய அறிவு கொடுக்கக்கூடிய மகசூல் 10, உங்களுக்கு அளித்தது 1000. அவ்வாறு இருக்க இந்த அறிவு கெட்ட அறிவை நாம் நம்பி 990 விட்டுடுவோமா? இனி நமக்கு பொருள் எதற்கு? உணவு இருக்க. இது ஒரு உதாரணம் தான் உங்களுக்கு, இறைவன் காட்டிய உதாரணம். நம்பிக்கை கொள்ளுங்கள், ஒவ்வொரு பொருளும் உங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு ஒளி திறக்க இறைவன் அவ்வப்பொழுது தன்னுடைய அத்தாட்சிகளை உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கின்றான். ஏன் நீங்கள் நம்புவதில்லை? இப்பொழுது நம்புங்கள், என் இறைவனே எனக்கு பணம் வேண்டாம், பொருள் வேண்டாம், எனக்கு என்ன தேவை என்பதை நீ அறிவாய். என்னை படைத்த நீ என்னுடைய தேவைகளின் பக்கமும் என்னை எடுத்துச் செல்வாய். என்னுடைய தேவைகளை எனக்கு அருகாமையிலும் நீ கொண்டு வருவாய். ஆகவே நான் செல்லும் இடங்கள்தான் உன்னுடைய வாக்கியத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். மனிதர்களுடைய அறிவை விட்டும், மனிதர்களுடைய பொருளாதாரம் என்ற இந்த இழிவான அசிங்கமான வாழ்க்கையை விட்டும், உலக அளவில் இந்த மனிதர்கள் தரம் கட்டி விட்டார்கள், உலக அளவில் இந்த மனிதர்கள் கபோதிகளாக ஆகிவிட்டார்கள். இவர்களை பின்பற்றி நானும் பொருளாதாரத்தை நம்பவில்லை. பூகம்பங்கள் அடுக்கடுக்காக வரும் அந்த நாளில் உங்கள் கால்களுக்கு கீழே அந்த பூமி நிலைபெற்றதாக இருக்க வேண்டும். நம்பிக்கை கொண்ட மக்களுக்காக மட்டும் இந்த பூமி வாரிசாக வேண்டும். அநியாயக்கார மனிதர்களை விட்டும் நீ எங்களை பாதுகாத்துக்கொள். அவர்களை அழித்து விடுவாயாக, இது உங்களுடைய பிரார்த்தனையாக இருக்கட்டும். ஏனென்றால் இப்பொழுது நயவஞ்சகமும் மனிதர்களுக்கான துரோகமும் மிஞ்சிவிட்டது. நல்ல மனிதர்களை அனைவரையும் அவர்கள் அழித்துடலாம் என்று திட்டம் போடுகின்றார்கள். அணுகுண்டையும் தயாரித்து ஆகிவிட்டது. ஆகவே கெட்டவர்கள் பங்கர்ல கீழே வாழ்ந்துக்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னா மூணுல வாழ்ந்துக்கலாம், அப்படி இல்லைன்னா செவ்வாய் கிரகத்துல போய் வாழ்ந்துக்கலாம். இங்கே வந்து எல்லா மனிதர்களையும் அழித்து விட்டு இந்த பூமியை முழுவதுமாக நாம் மனந்தரம் கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்று சூழ்ச்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. அவர்களுக்கான உதாரணம் அதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அமெரிக்கர்களுக்கான உதாரணம், பதினாறு அத்தியாயம் 112 வசனம். மேலும் அல்லாஹ் ஒரு ஊரை உதாரணமாக கூறுகின்றான். அது அச்சமில்லாததும் நிம்மதியுடனும் இருந்தது. அமெரிக்கா. மேலும் அல்லாஹ் ஒரு ஊரை உதாரணம் கூறுகின்றான். அது அச்சமில்லாததும் நிம்மதியுடனும் இருந்தது. அதன் உணவும் அதன் பொருட்கள் யாவும் ஒவ்வொரு இடத்திலிருந்தும் ஏராளமாக வந்து கொண்டிருந்தன. ஆனால் அல்லாஹ்வின் அருட்கொடைக்கு நன்றி செலுத்தாமல் மாறு செய்தது. ஆகவே அவ்வூரார் செய்து கொண்டிருந்த செயல்களின் காரணமாக அல்லாஹ் பசியையும் பயத்தையும் அவர்களுக்கு ஆடையாக அனுபவிக்குமாறு செய்தான். ஆகவே அவர்களுக்கான ஒரு உதாரணம் கூறப்படுகிறது. அவர்கள் வெகு விரைவில் பொருளாதாரத்தை இழந்து பசியையும் பயத்தையும் ஆடையாக அணிபவர்களாக இருப்பார்கள். அந்த ஊர் நிம்மதியுடனும் அமைதியுடனும் இருந்தது. ஆனால் இறைவன் அதற்கு செய்த அந்த பாக்கியத்திற்கு அவர்கள் மாறு செய்தார்கள். அநியாயத்திற்கு மேல் அநியாயத்தின் மீது தலைப்பட்டார்கள். தங்கள் மீது ஒருவருமே சக்தி பெற மாட்டார்கள் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். இன்றும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். தங்களை விட பலத்தால் சிறந்தவர் எவரும் இல்லை, அந்த இறைவனே வந்தாலும் அடிக்க முடியாது என்று இன்று அவர்கள் மமதையில் இருப்பவர்கள். இவர்களுக்காக இந்த உதாரணம் கூறப்படுகிறது. இறைவன் கூறுகிறான், அவர்களுக்கு பசியும் பயமும் ஆடையாக வெகு விரைவில் அணிவிக்கப்பட இருக்கிறது.
ஒவ்வொரு ஊரிலிருந்தும் அவர்களுக்கு தேவையான அவ்வளவு பொருள்களும் வந்து குவிந்து கொண்டிருக்கிறது என்று இப்பொழுது அந்த நிலை மாறி வருகிறது. ஆகவே அமெரிக்காவினுடைய நாளைய கதி பசியும் பயமும் கொண்டு அந்த சமுதாய மக்கள் பித்து பிடித்தவர்களாக அலைய இருக்கிறார்கள், ஒவ்வொரு ஊரிலிருந்தும் துரத்தப்பட இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை இன்று அமெரிக்கர்களுக்கு எதிராக உருவாகி கொண்டிருக்கிறது. இன்று பெரும்பாலான அமெரிக்க குழந்தைகள் மனநலம் குன்றிய குழந்தைகளாக இன்று மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது இன்றைய செய்தி. அவர்களுக்கு குடும்பம் இல்லை, அவர்களுக்கு உறவுகள் இல்லை. இந்த உலகத்திலேயே அவர்கள் தனித்துறப்பட்டவர்களாக ஒருவரை ஒருவர் அடித்து வாடக்கூடிய காட்டு மிருகங்களாக இன்று அவர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மனிதர்களே இல்லை என்ற அளவுக்கு நாளை அவர்கள் படிக்கப்பட இருக்கிறார்கள். அந்த ஒரு நிலை இன்று ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த நிலையும் நமக்கு இன்று தெளிவாக்கப்பட வேண்டும், நாம் தெளிவாகவும் வேண்டும். தெளிவாக்கப்பட்ட இந்த ஒரு உதாரணம் நமக்கு தெளிவாக வேண்டும். அவர்கள் தங்கள் அறிவை நம்பியிருப்பவர்கள், தங்கள் பலத்தை நம்பியிருப்பவர்கள். அவர்களுக்கு கண்களும் காதுகளும் இருந்தாலும் தங்களை மிஞ்சியவர்கள் எவரும் இல்லை என்ற அளவுக்கு அவர்கள் இறைவனையே, இறைவனுடைய படைப்புகளையே உலகம் முழுவதும் அழித்துவிட துணிந்து விட்டார்கள். ஆகவே அவர்களுக்கான உதாரணம் நெருப்பை மூட்டியவனின் ஒரு உதாரணத்தை போன்றதாகும். அவர்கள் இன்று உலகத்தையே நாம் ஜெயித்துவிடலாம், சூறையாடிவிடலாம், உலகத்தையே நம்முடைய கண்ட்ரோலுக்கு கீழ், அதிகாரத்தின் கீழ் கொண்டு வந்து விடலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இவர்கள் பார்வை இப்பொழுது இருக்கிறது, வெகு விரைவில் அவருடைய பார்வை பறிக்கப்பட இருக்கிறது. அதனுடைய முன் உதாரணம் இன்று பிறக்கும் குழந்தைகளில் லட்சக்கணக்கானோர் மன நலம் குன்றிய குழந்தைகளாக இன்று பிறந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு மனிதன் என்ற ஒரு அமைப்பு இல்லாமல் ஆகிவிடக்கூடிய காலம் வெகு விரைவில் அங்கு நெருங்கி கொண்டிருக்கிறது. இது இறைவனுடைய மிகப்பெரும் சாபக்கேடாகும். அவர்களுடைய பார்வையும் பறிபோகப் போகிறது, அவர்களுடைய கேள்வி திறனும் பறிபோகப் போகிறது. அவர்கள் குருடர்களாகவும் எதையும் கேட்டாலும் விளங்கிக் கொள்ள இயலாத மடமையிலும் ஆகிவிடக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக அது மாற இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட மனிதனின் உதாரணம் நெருப்பை மூட்டியவனின் உதாரணத்தை போன்றதாக இருக்கிறது. அது அந்த நெருப்பு அவனை சுற்றிலும் ஒளி வீச முற்படும் பொழுது இறைவன் அவர்களுடைய பார்வையை பறித்து விட்டான். இன்னும் அவர்களை சுற்றிலும் காரிருளையும் ஏற்படுத்தி விட்டான். ஆகவே அவர்கள் பார்க்க முயன்றால் எதை பார்ப்பார்கள், அவர்கள் ஓட முயன்றால் எந்த திசையில் ஓடுவார்கள், இன்னும் அவன் நாடினால் அவருடைய உருவத்தை மாற்றி இருந்த இடத்திலேயே இருக்க செய்திருவானே, அதையும் அவர்கள் அஞ்சவில்லையா. அவர்களுக்கு கால்களையும் கைகளையும் படைத்த இறைவன் அந்த கால்களையும் கைகளையும் உருமாற்ற அவன் சக்தி இல்லாதவனா. மனிதன் எதை நம்பிக்கொண்டிருக்கிறான், எங்கு சென்று கொண்டிருக்கிறான், இறைவனை மறந்தவனாக, தனக்கே அவன் அநியாயம் செய்தவனாக, இன்னும் தனக்கு எதிராகவே வரம்பு மீறிய சூழ்நிலையில் அவன் தனக்கு ஒரு பாதையை அமைத்துக் கொண்டிருக்கின்றான். இந்த பாதையில் அவனுக்கு பெரும் நஷ்டமும் இழிவும் வேதனையும் காத்திருக்கிறது என்பதை அவன் அறியாதவனாக ஆகிவிட்டான். உங்களுக்கான ஒளி உங்களுடைய விருப்பங்கள் மட்டும்தான். உங்களுக்கான வாழ்க்கை நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதுதான். நீங்கள் விரும்பியது உங்களுக்கு கிடைக்காவிட்டால் நீங்கள் வாழ்க்கையில் விரக்தியை அடைந்து விடுவீர்கள். ஏன் வாழ வேண்டும் என்று இந்த உலகத்தை நீங்கள் வெறுக்கவும் ஆரம்பித்து விடுவீர்கள். உங்களுடைய மனதில் எந்த அளவுக்கு ஒளி இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. உங்களுடைய மனதில் எந்த அளவுக்கு அந்த ஒளி இல்லையோ உங்களுடைய வாழ்க்கையில் எந்த வழியும் இல்லை. ஒளி என்பது உங்களுடைய விருப்பங்கள், இறைவன் உங்களுக்காக அளித்த வாக்குறுதிகள், இறைவன் உங்களுக்காக சித்தம் செய்திருக்கக்கூடிய மகத்தான பாக்கியங்கள், உங்களுடைய விருப்பங்களாக உங்களுக்கு அவன் தருகிறான். இதில் நம்பிக்கை கொள்ள உங்களுக்கு சிரமம் இருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு எண்ணத்தை கொண்டிருக்கிறீர்களே, இந்த எண்ணம் தான் உங்களுடைய வாழ்க்கையாக அமைய வேண்டும். அப்படி இல்லை என்றால் வாழ வேண்டிய அவசியம் இல்லை, அப்படித்தானே? என்னுடைய இருதயத்தில் எது விருப்பமாக இருக்கிறதோ, என்னுடைய வாழ்க்கையில் நிகழ வேண்டும் என்று இருக்கிறதோ, அது நிகழ்ந்தால் எனக்கு வாழ்க்கை, அது நிகழவில்லை என்றால் எனக்கு வாழ்க்கையில் வெறுப்பு, அப்படித்தானே? இந்த வாழ்க்கை தான் உங்களுக்காக இறைவனால் சித்தப்படுத்தப்பட்டுள்ள வாழ்க்கையாகும், உங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள வாழ்க்கையாகும், உங்களுக்காக அவன் வாக்குறுதி அளித்த வாழ்க்கையாகும். ஆகவே மறைவான அந்த வாழ்க்கை, நாளை நிகழ வேண்டும் என்ற அந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இன்று இருதயத்தில் அமைக்கப்பட்டு விட்டது. இந்த வாழ்க்கையை நீங்கள் நம்புங்கள்,
இந்த வாழ்க்கையை நீங்கள் விரும்புங்கள். இந்த வாழ்க்கைக்கான பாதை உங்களுக்கு இல்லை. ஏனென்றால் நாளைய வாழ்க்கைக்குரியதாகும் நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு வாழ்க்கை. நாளைய வாழ்க்கை எது என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். நாளைய வாழ்க்கைக்குரிய பாதையையும் நீங்கள் அறிய மாட்டீர்கள். உங்களுக்காக ஒரு சோதனைக்காக உங்கள் முன்பாக இந்த ஒரு விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள வழி இருப்பது போல் தோன்றுகிறது. அந்த வழியின் பக்கம் நீங்கள் செல்கிறீர்கள். அதில் உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள். இறைவனுடைய பாதை உங்களுடைய பாதை இரண்டு வழிகள் இருக்கின்றன. இறைவன் உங்களை அழைத்துச் செல்வானேயானால் அந்த பாதையில் நீங்கள் சங்கடங்களையோ தடைகளையோ பார்க்க முடியுமா? இறைவன் மனிதர்களுடைய பாதையில் சிக்கிக்கொள்வானா? அவனுக்கு தடைகள் என்று ஏதாவது இருக்க முடியுமா? உங்களுக்கு தடைகள் இருக்கிறது உங்களுடைய அறிவுக்கு. இறைவனுடைய பாதையில் அவன் உங்களை அழைத்துச் செல்லும் பொழுது ஏதும் தடங்கல்கள் சங்கடங்கள் ஏற்பட வழி இருக்கிறதா? இறைவன் அந்த சங்கடங்களையும் தடங்கல்களையும் முறியடிக்கக்கூடியவன் இல்லையா? அவனுடைய பாதையில் அவன் அனுமதி இல்லாமல் வேறு எந்த தடைகளும் ஏற்பட முடியாதல்லவா? ஆகவே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய செயல்களுக்கு உரிய கூலி இறைவனிடமிருந்துள்ள கூலியாக இருக்குமானால் அந்த பாதையிலும் தடங்கல்கள் சங்கடங்கள் இருக்காது. அந்த பாதையில் உங்களுக்கு சிக்கல்களோ சோதனைகளோ இருக்காது. ஏனென்றால் அது இறைவனுடைய பாதை. அவன் என்னை அழைத்துச் செல்லும் பொழுது அவனுக்கு தடைகள் என்ற ஒன்று கிடையாது. ஆனால் அவனுடைய பாதையை மீறி நான் என்னுடைய பாதையில் செல்வேனேயானால் என்னுடைய அறிவுக்கு மனிதர்களுடைய பாதையை நான் தேர்ந்தெடுத்து செல்வேனேயானால் நிச்சயமாக சோதனைகள் இருக்கின்றன. தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் போகக்கூடிய பாதையில் உங்களுக்கு மனக்கஷ்டமும் துன்பங்களும் இருக்குமானால் நீங்கள் இறைவனுடைய பாதையில் செல்லவில்லை, மாறாக உங்களுடைய அறிவின் பாதையில் செல்கிறீர்கள். நெருப்பை மூட்டியவனின் உதாரணத்தை போன்றதாகும். அது ஏதோ ஒளி வீசிக்கொண்டிருக்கிறது, இது பாதை இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள், காரிருளில் சிக்கிக் கொள்வீர்கள். இது இறைவனிடமிருந்துள்ள ஒரு எச்சரிக்கையாகும். உங்களுடைய பார்வைகளும் பறிபோய்விடும், இருக்கும் அசலையும் நீங்கள் இழந்து முதலே இல்லாத ஒரு வாழ்க்கையாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பெரும் சிக்கலில் ஆக்கிக் கொள்வீர்கள். தடைகள் ஏற்படும் பொழுதே நீங்கள் இறைவனுக்காக பணிந்துட வேண்டும், இது மனிதர்களுடைய பாதையாக இருக்கிறது, இறைவன் இன்னும் எனக்கு பாதை ஏற்படுத்தவில்லை, நான் அவசரப்பட்டு விட்டேன். ஆகவே நீங்கள் உங்களை அந்த பாதைகளை விட்டு விலக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய முயற்சிகளிலிருந்தும் பின்வாங்குங்கள். கடும் முயற்சி செய்து இன்னும் அதிகமாக உள்ளுக்குள் சென்று இன்னும் அதிகமாக நீங்கள் உங்களுடைய வழிகேட்டில் தூரமாக சென்று சிக்கிக்கொண்டு திரும்பி வழி தெரியாத அளவுக்கு நீங்கள் உங்களுடைய பெரும் நஷ்டங்களில் சிக்கிக்கொண்டு விடுபட வழி இல்லாமல் விழிக்க வேண்டாம். உங்களுடைய பாதைகள் இறைவனுடைய பாதை. இறைவனுடைய பாதையில் சிக்கல்கள் கிடையாது. உங்களுடைய பாதைகளில் சோதனைகளும் வேதனைகளும் இருக்கின்றன. அவ்வாறு சோதனைகள் ஏற்படும் பொழுது நீங்கள் தடைபடுகிறீர்கள், நில்லுங்கள், திரும்புங்கள், இறைவனுக்காக பொறுமையை மேற்கொள்ளுங்கள். பின்னும் மனிதர்களை நாடி ஒரு தடை ஏற்பட்ட பிறகு பிற மனிதர்களை நாடி அந்த சிக்கல்களை நீங்கள் நீக்கிக் கொள்ள பிரியப்படுகிறானால் இன்னும் கடுமையான வேதனைகள் நீங்கள் சிக்குவீர்கள். ஏனென்றால் அதுவும் மனிதர்களுடைய பாதை தான். அவர்களும் இறைவனை நம்பாதவர்கள் தான். இறைவன் கொடுத்த ஒரு பாக்கியம் நமக்காக நம்முடைய வாழ்க்கையில் நாளைக்கு நிறைவேற வேண்டும் என்று நாம் விரும்பக்கூடிய ஒரு நன்மை, ஒரு விருப்பம், அழகான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை மனிதர்கள் உங்களுக்கு ஒருபோதும் தரமாட்டார்கள். உங்களுக்கு மனிதர்கள் கெடுதியை விரும்புவார்களே தவிர, உங்களிடமிருந்து அபகரித்துக் கொள்வதை விரும்புவார்கள் தவிர, அவர்கள் ஏதேனும் உங்களுக்கு உபகாரம் செய்தால் பிரதி உபகாரம் எதிர்பார்த்து செய்வார்களே தவிர, அதிகமாக பெரும் உபகாரம் செய்வார்களே தவிர, உங்களுக்கு அவர்கள் நன்மையை ஒருபோதும் நாடமாட்டார்கள். எந்த மனிதராக இருந்தாலும் சரி, அது உங்களுடைய கணவராக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நன்மை ஏற்படுமானால் அதிலிருந்து ஒரு பெரும்பாகம் தனக்கும் கிடைக்குமா என்ற அந்த ஒரு தன்மையை கொண்டுதான் உங்களுக்கு உதவி செய்வார்களே தவிர, உங்களுக்கு மட்டுமே அது கிடைக்கட்டும் என்று எவரும் விரும்ப மாட்டார்கள். ஏனென்றால் அது நம்முடைய எண்ணமும் கிடையாது, நாமும் அந்த வகையை சார்ந்தவர்கள் தான். பிள்ளை பெற்றோர்களை நம்பி வாழ்கிறது என்றால், பெற்றோர் வேண்டுமென்றால் பெற்றோர் சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் பெரும்பங்கு எனக்கு இருக்குது என்பதன் காரணமாக பிள்ளைகள் பெற்றோர்களை விரும்புகின்றன. பெற்றோர்கள் பிள்ளைகளை கவனிப்பதன் காரணம்
இவன் நாளைக்கு பெரியவனாக வந்து இவன் சம்பாத்தியத்தில் பெரும் பங்கு நமக்கு தருவான் என்ற அடிப்படையில் அவர்கள் பிள்ளைகளை வளர்க்கிறார்கள். ஒருவருக்கொருவர் துரோகிகள், பெற்றோர்கள் பிள்ளைக்கு துரோகிகள், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு துரோகிகள். இவ்விதமே உங்களுடைய வாழ்க்கை அமைந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்குள்ளேயே, உங்களுடைய சொந்த இரத்த பந்தத்துக்குள்ளேயே ஒருவரை ஒருவர் நம்பி வாழக்கூடிய வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இவ்வளவு தூரம் வளர்த்தாச்சு, 25 வயசு ஆயிடுச்சு, எந்த வேலைக்கும் போக மாட்டேங்கிறான், வெறுப்பா இருக்குது பிள்ளைய பார்த்தா. ஏன் இவ்வளவு காலமும் நீங்க வந்து இவ்வளவு சீரும் சிறப்புமா சங்கையுமாக வளர்த்து வந்தீங்க? அவங்கள்ட்ட பாசத்தை ஊட்டி பேணி பாதுகாத்தீங்க, எப்படி திடீர்னு வெறுப்பு வந்துருச்சு? எதை நம்புறீங்க? திடீர் உள்ளுக்குள்ள இவங்கள்ட்ட பணத்தை நம்புறீங்க, இவங்க சம்பாதிப்பாங்க, தனக்கு தருவாங்கன்னு நம்புறீங்க, இன்னைக்கு அது இல்லை, ஆகினால் வெறுப்பு வந்துடுது. நீங்கள் பிள்ளையை வளர்க்கும் போதே அவர்கள் மீது, அவருடைய பணத்தின் மீது தான் ஆசைப்பட்டீர்களே தவிர அவர்கள் மீது உங்களுக்கு எந்த பாசமும் கிடையாது. பிள்ளைகள் உங்களை நம்பினார்கள் என்றால் நீங்கள் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சுகமான வாழ்க்கைக்காக உங்களை விரும்புகிறீர்களே தவிர மற்றபடி அவர்களுக்கு உங்கள் மீது பாசம் இல்லை. உங்களுக்கு நீங்களே எனக்கு அவர்கள் மீது பாசம் இருக்கிறது, அவர்களுக்கு என் மீது பாசம் இருக்கிறது என்று கூற வேண்டாம். இறைவன் நாடினால் உங்களுக்கிடையே உள்ளத்தின் பிணைப்பை ஏற்படுத்துவான். அவன் நாட்டமில்லை என்றால் நீங்கள் இருவரும் விரோதிகளாக ஆகுவீர்கள். அந்த விரோதிகள் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே நிகழ்வதை நீங்கள் பார்த்ததில்லையா? இன்றும் உங்களை சுற்றிலும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும், வளர்ந்து விட்ட பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையே நிகழக்கூடிய அந்த போர் மிகப்பெரும் பகிரங்கமான விரோதம். தங்களுடைய வாழ்க்கையில் பெற்றோர்கள் ஒரு பாரமாக இருக்கிறார்கள் என்று எண்ணக்கூடிய அந்த பிள்ளைகள், நீங்கள் வளர்க்கும் பொழுது அவ்விதமாக நீங்கள் நினைக்கவில்லை, ஆனால் இன்று அவர்கள் விரோதிகள். பார்த்திருக்கீங்களா இல்லையா? பார்த்துக்கிட்டு இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் நாம் தெளிவாக அதனை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே உங்களுடைய வழிமுறையில் மிக நெருக்கமானதும் மிக தெளிவாக தெரிவிக்கக்கூடியதுமான உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு உதவுவார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களே, அந்த ஒளிமிக்க வாழ்க்கை நாளைக்கு அது அஸ்தமிச்சு போயிடும். உங்களுடைய பார்வையும் இல்லை, உங்களுக்கும் கைகளுக்கும் கால்களுக்கும் சக்தி இல்லை, நீங்களும் வயோதிகத்தை அடைஞ்சிட்டீங்க. எதை நீங்க நெருப்ப மூட்டி பிள்ளையை வளர்த்தீங்களோ எல்லா செல்வங்களையும் கொடுத்து அந்த பிள்ளைகள் உங்களுக்கு இல்லை என்று ஆகிவிட்டது. நீங்கள் அந்த ஒளியில் நடக்க முயற்சிக்கும் பொழுது அல்லாஹ் பார்வையை பறித்து விட்டான். நீங்கள் பிள்ளைகளை சீராட்டி பாராட்டி வளர்த்து அவர்களுக்கு வேலையையும் வாங்கி கொடுத்து அவர்களுக்கு சம்பாத்தியம் ஏற்பட்ட பிறகு ஒரு திருமணத்தை செய்து வைக்க பின்னர் நீங்கள் எந்த ஒளியை கொண்டு வாழலாம் என்று அவர்களை பணத்தை நினைத்தீர்களோ அந்த பணத்தை அவ்வளவையும் பறித்து விட்டான் மனைவியின் பக்கம். இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை என்ன? அது ஒளி வீச முற்படும் பொழுது, சம்பாதிக்க ஆரம்பிக்கும் பொழுது அது இல்லை என்று உங்களுக்கு ஆகிவிட்டது. உங்களுடைய பார்வையும் பறித்து விட்டான். நீங்களும் இனி வேலை செய்ய இயலாதவர்கள். ஆகவே நெருப்பை மூட்டியவனின் ஒரு உதாரணத்தின் பக்கம் உங்களை அவன் செவிசாய்க்க சொல்கிறான். அந்த நெருப்பானது அவனுக்கு ஒளி வீச முற்படும் பொழுது அவனுடைய பார்வையை பறித்து விட்டான். இன்னும் பார்க்க முடியாத காரிலும் அவன் அவர்களை ஆக்கிவிட்டான். ஆகவே நீங்கள் இன்று உள்ளச்சம் கொள்வீர்களா? உங்களுடைய அறிவும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாழ்க்கையாக ஏற்றுக்கொண்டதும் உங்களுக்கு நாளைக்கு உதவும் என்று நினைக்கிறீர்களா? அல்லது நிச்சயமாக இறைவன் நாடினால் தவிர நான் என்னுடைய பாதையின் மீது நம்பிக்கை கொள்ள முடியாது என்பதன் மீது நீங்கள் அச்சம் கொள்கிறீர்களா என்று நீங்கள் அஞ்சுவீர்களானால் உங்களுடைய அச்சம் நிச்சயமாக பிரார்த்தனையாக அமையும். அந்த அச்சத்தை இறைவன் பிரார்த்தனையாகவே ஏற்றுக்கொண்டு அந்த அச்சத்தை நீக்கி உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இடையே மிக மிக நெருக்கமான இணக்கமான மனதினுடைய நெருக்கத்தையும் உள்ளத்தின் பிணைப்பையும் அவன் ஏற்படுத்தி விடுகின்றான். உங்கள் உள்ளங்களுக்கிலேயே உவப்பையும் உவகையையும் அவன் ஏற்படுத்தி விடுகின்றான். ஆகவே நீங்கள் இறைவனுக்கு அஞ்சுங்கள். உள்ளத்தில் பாசத்தை ஏற்படுத்துவதும் நெருக்கத்தை ஏற்படுத்துவதும் இறைவன் கையில் இருக்கிறது. நீங்கள் ஊட்டி ஊட்டி வளர்த்து தன் பக்கம் வைத்துக் கொள்ளலாம் என்று ஒருபோதும் எண்ணாதீர்கள். நாளைக்கு வேற ஒருத்தி வருவார், ஒரு செகண்ட்ல காணா போயிடும். ஆகவே உங்களுடைய பாதையின் மீது நீங்கள் இறைவனுடைய ஆதரவை எதிர்பார்த்திருங்கள். அந்த பாதையில் இன்றே நாளைக்கு என் மகன் என்னுடன் இருப்பானா என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறதா இல்லையா? அதன் காரணமாகவே பல பெண்கள் தங்களுடைய ஆண் குழந்தைகளை பெற்றோர் இருவரில் தகப்பனை விட்டும் தாயின் பக்கம் அதிகமாக நெருக்கமாக்கிக் கொள்வதற்காகவே முனைந்து உழைப்பார்கள். இறுதியாக அந்த தாய்க்கு விரோதமாக அந்த பிள்ளை மாறுவான். நீங்கள் இன்று உங்களுடைய வாழ்க்கையின் பக்கம் திரும்புங்கள், உண்மையான வாழ்க்கையின் பக்கம் திரும்புங்கள். அந்த உண்மையான வாழ்க்கை உங்களுக்காக இறைவன் உங்களுடைய இருதயத்தில் ஏற்படுத்திவிட்டான்.
அது விருப்பங்களாக அமைந்துவிட்டது. அந்த வாழ்க்கையை தான் எனக்கு வேண்டும் என்று நீங்கள் விரும்ப ஆரம்பித்து விட்டீர்கள். அந்த வாழ்க்கையை விரும்பிய பிறகு நம்பிக்கை கொள்ளுங்கள், இறைவன் எனக்கு வழிவகுப்பான் என்பதன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நாளைய வாழ்க்கையை நீங்கள் அறிய மாட்டீர்கள். நாளைய நாள் என்ன என்பதை நீங்கள் உணர முடியாது. அது எவ்விதம் மாறுபடும் என்பதும் தெரியாது. இன்னைக்கு மறு நிமிஷம் சுனாமி வந்து நம்மளாம் எந்த பக்கம் தலைவரிச்சு ஓடணும் தெரியாது. நமக்கு நாம் வாழக்கூடிய இந்த வீடு நமக்கு இருக்கிறதா என்பது நமக்கு தெரியாது. அவ்வாறு இருக்கும் பொழுது என்றென்றும் நீங்கள் உங்களுடைய இருப்பிடத்தில் நிலைத்து விடுவீர்கள். அதில் நீங்கள் எந்தெந்த திட்டங்கள் எல்லாம் திட்டுகிறீர்களோ அந்த திட்டங்களை நீங்கள் உங்களுக்கு ஆகமாக்கிக் கொள்வீர்கள் என்று இன்று நீங்கள் நம்புகிறீர்களே. உங்களை சுற்றிலும் வேதனைகளையும் நீங்கள் இருந்த இடம் தெரியாமல் உங்களை உரு தெரியாமல் நாடை விட்டு நாடு ஓடக்கூடிய ஊரை விட்டு மறுவோர் ஓடக்கூடிய வீட்டுகள் எல்லாம் நீங்கள் இழந்துவிட்ட நிலையில் தெருவில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறானே, உங்களை சுற்றிலும் நீங்கள் பார்க்கவில்லையா? இன்னுமா நீங்கள் உங்களுடைய திட்டத்தில் நீங்கள் நிலைத்து நிற்கிறீர்கள், அது நிச்சயமாக நிறைவேறிவிடும் என்று ஒரு காலம் கிடையாது. உங்களுடைய அறிவு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரும் சோதனை. உங்களுடைய அறிவு உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவாது. உங்களுடைய அறிவு உங்களுடைய நிலைத்த நீடித்த சமாதானமுடைய அமைதியான நிம்மதியான மனதுக்கும் வாழ்க்கைக்கும் ஒருபோதும் உதவாது. ஆகவே உங்களுடைய அறிவு எத்தகைய பெரும் சோதனை என்பதை நீங்கள் உணர்ந்துகொண்டவர்களாக அந்த அறிவுக்கு வழியொட்டக்கூடிய இறைவனுடைய நம்பிக்கையின் பக்கம் திரும்புங்கள். அந்த இறைவனின் நம்பிக்கையின் பக்கம் திரும்பும் பொழுது அவன் உங்களுடைய விருப்பங்களுக்கு வழிவகுப்பானே. அதுவரையில் நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய பாதையில் நீங்கள் செல்லுங்கள். உங்களுடைய பாதையில் செல்லும் பொழுது ஒரு விருப்பத்தை நாடி உங்களுடைய பாதையில் செல்லும் பொழுது அதில் எத்தகைய சிரமமும் இல்லாத வகையில் நீங்கள் செல்வீர்களானால் அது உங்களுக்காக அனுமதித்துள்ள பாதை, இறைவனுடைய பாதை வழிதிறக்கும் வரையில். ஆனால் தாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை பெரும் குபேரர்களாக வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். ஆனால் இன்று 3 வயதுக்கு போதுமான அளவுக்கு கஞ்சி கிடைக்கிறது, இவ்வளவுதான். அந்த வழியில் நிலைத்து நில்லுங்கள். ஆனால் உங்களுக்காக அவன் அனுமதித்தானே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை இருக்கிறது என்பது உறுதியாக நம்புங்கள். அந்த வழி திறக்கும் வரையில் இன்று நான் சென்று கொண்டிருக்கிற இந்த பாதைக்கு அப்பால் நான் கடனை வாங்கி என்னுடைய வியாபாரத்தை பெருக்கிக் கொண்டு நான் விரும்பி இறைவன் எனக்கு அளித்த ஒரு வாழ்க்கையை நானே ஏற்படுத்திக் கொள்வேன் என்று முனையும் பொழுது நீங்கள் சிக்கலில் ஆகிறீர்கள். உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கையை கொண்டு வாழ்ந்து வாருங்கள். அதற்காக உங்களை பட்டினி போட்டுவிடவில்லை, உங்களை சிரமத்தில் ஆழ்த்தவில்லை. உங்களுடைய அவசரம்தான் அவ்வளவு சிரமங்களுக்கும் காரணமாக இருக்கிறது. தங்களுடைய கணவன்மார்களை துரத்துவார்கள், எல்லோரும் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, நீங்கள் நிறைய சம்பாதிக்கணும். ஆகையினால் தவறான வழியை தேவை அவருக்கு இல்லை. தவறான வழியில் சொற்பமான சுகம் கிடைக்கிறது, பின்னர் நீடித்த கேடான வாழ்வு. தங்களை தாங்களே நொந்து கொள்ளக்கூடிய அந்த வாழ்க்கை ஒருபோதும் உங்களுடைய அவசரத்தின் காரணமாக இறைவன் உங்களுக்காக தகுந்த ஒரு வழியை அமைக்கும் வரையில் நீங்கள் பொறுமையாக இருங்கள். எதற்காக இறைவன் உங்களுக்கு உண்டான பாதையை சற்று தாமதப்படுத்துகிறான் என்பதையும் நீங்கள் உணருங்கள். நீங்கள் இறைவனை ஏற்று இறைவனை நம்பிக்கை கொண்டவர்களாக அவனிடமிருந்து உங்களுக்காக விதைக்கப்பட்ட ஒரு விருப்பத்தை அவன் அனுமதி கிடைக்கும் வரையில் பொறுமையுடன் இருந்து அவன் எனக்காக வழி அறிவிக்கும் பொழுது எந்த சிரமமும் இல்லாமல் நான் அதை அடைவேனே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை காத்திருக்கிறேன். எல்லோரும் கூறுவார்கள், நேற்று வரைக்கும் இங்கேதான் உட்காந்து டீ கடையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான், இன்னைக்கு பாரு காரு பங்களான் ஆயிட்டான். இன்னொருத்தவங்க இருக்காங்க வாழ்க்கை போற அவன் பரம்பரை பரம்பரையா கஷ்டப்பட்டுட்டு இருக்குது, அவங்க ஒரு பைசா அதிகமா பார்த்துருக்க மாட்டாங்க தேவைக்கு அதிகமாக. அவருடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறது. இன்று இவர்கள் இவரை பற்றி கூறுவார்கள், நேற்று வந்த பணக்காரன் ஆடுற ஆட்டம் தாங்க முடியல, புதிய பணக்காரன் ஆடக்கூடிய ஆட்டத்தை தாங்க முடியாது, அவனுடைய பெருமையை தாங்க முடியாது, அவனுடைய அட்டகாசத்தை அநியாயத்தை தாங்க முடியாது. அதிகாரம் தனக்கு வேணும்னு ஆசைப்படுவோம், பொருள் கிடைச்சதுக்கு அப்புறமா பேரும் புகழும் வேணும். அந்த பேரும் புகழும் கூட எந்த வழி என்றால் பிறரை அடக்கக்கூடிய அதிகாரத்தை கொண்டு நான் பேரும் புகழும் பெற வேண்டும் என்றுதான். அந்த கெட்ட வழியை அப்பொழுதும் விரும்புவானே தவிர அப்பொழுதும் அவன் நல்ல வழியை விரும்ப மாட்டான். ஆகையினால் சமுதாயத்தில் நீங்களும் ஒரு தவறான வழிமுறையை கொண்டவர்களாக தவறான உதாரணமாக வந்துவிடக்கூடாது. அப்படி வருவீர்களானால் உங்களுக்கு 2 மடங்கு வேதனை எங்கும் இருக்கிறது, இன்னும் மறுமையிலும் இருக்கிறது என்பதை இறைவன் பயப்படுகிறான் உங்கள் மீது அன்பு கொண்டவன் என்பதன் காரணமாக. உங்களால் ஒரு பெருமையை தாங்க முடியாது, தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியே உங்களுக்கு கிடையாது. ஊர் முழுக்க என்னுடைய பெருமையை இன்னைக்கு காமிச்சிடணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவீங்க. அதன் காரணமாக உங்களுக்கு விரோதத்தை நீங்கள் அதிகமாக்கிக் கொள்வீர்கள், உங்களுடைய வாழ்க்கை பெரும் கஷ்டத்தில் ஆகிவிடும். ஆகவே இறைவன் உங்களை பற்றி பயப்படுகிறான்.
அந்த பெருமை என்ற குணம் உங்களை விட்டு நீங்கும் வரையில் அவன் உங்களுக்காக கொடுத்த ஒரு விருப்பத்தையும் உங்களுக்கு நிறைவேற்றுவதில்லை. எந்த அளவுக்கு கொடுத்தால் உங்களுடைய பெருமை இருக்காதோ அந்த அளவுக்கு மட்டுமே என்று கொடுத்து கொண்டிருக்கின்றான். எனவே பெருமையை நீங்கள் நீக்கிக் கொள்ளுங்கள். பெருமை கொள்ள எனக்கு எதுவும் வழி இல்லை, நானும் மிகவும் ஏழை, என்ன பெருமையை நான் விரும்ப போகிறேன்? எப்ப நீங்க வந்து ஒரு பணக்காரரை பார்த்து ஏங்குறீங்களோ அப்பவே உங்களுக்கு பெருமை இருக்குன்னு அர்த்தம். ஒரு பணக்காரன் வந்தான்னு சொன்னா எப்ப நீங்க சிரமப்பட்டவங்களாக நீங்க வந்து தலை குனிறீங்களோ அப்பவே உங்களுக்கு பெருமை இருக்குன்னு அர்த்தம். கெஞ்சினா மிஞ்சுறது, மிஞ்சினா கெஞ்சுறதுங்கிற இந்த ரெண்டு குணங்களும் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்தது. இப்ப கெஞ்சக்கூடிய ஸ்டேட்ல இருக்கிறீங்க நீங்க, நாளைக்கு மிஞ்சக்கூடிய லெவல்ல ஆயிருவீங்க, அதை கொடுத்துட்டார். ஆகவே நீங்கள் எப்பொழுது உங்களை தாழ்த்திக் கொள்ள மாட்டீர்களோ, இன்றும் எவ்வளவு பெரிய குபேரன் வந்தாலும் சரி, அவன் மனிதனாக இருந்தால் மதிப்பேன், அவனுடைய பொருளையோ அவனுடைய ஆடம்பரத்தையோ பகட்டையோ அதிகாரத்தையோ கொண்டு அவனுக்கு நான் பணிதர மாட்டேன், அவன் என் பக்கம் வரவும் கூடாது என்று எப்பொழுது நம்புவீர்களோ அன்று இறைவன் உங்களை பற்றி திருத்தறிகிறான். சோதனைக்காக ஆடம்பரமான வாழ்க்கையை வாழக்கூடிய மனிதர்களை உங்களை சுற்றிலும் வைத்திருக்கிறான். நீங்களோ அவர்களை பார்த்து இயங்குகிறீர்கள். அவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கையோ பெருமையை கொண்டுள்ள வாழ்க்கை, வெகு விரைவில் நஷ்டமடைந்தவர்களாக இருப்பார்கள். நீங்களோ அவர்களுக்கு முன்னால் நாமெல்லாம் ஏழைகளாயிற்று என்று எப்பொழுது பார்வையை தாழ்த்தி உங்களை நீங்கள் தாழ்த்திக் கொள்கிறீர்களோ இறைவன் உங்களை விரும்பவில்லை. நீங்கள் இறைவன் உங்களுக்காக கொடுத்த அந்த ஒரு விருப்பத்தை நீங்கள் அவசரப்படுகிறீர்கள். அதே போன்று பகட்டான வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்கள் விரும்புகிறீர்கள். பகட்டை இறைவன் விரும்புவதில்லை, பெருமையை இறைவன் விரும்புவதில்லை. எனினும் கொடுத்துவிட்டால் பெருமையும் பகட்டும் அதிகமாகிவிடும். இறைவனுக்கு விரோதமாகவும் இறைவனுக்கு வெறுக்கக்கூடிய மனிதர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். அதன் காரணமாக நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையில் பெரும் நஷ்டமும் வேதனையும் ஏற்பட்டுவிடும். எனவே இறைவன் உங்கள் மீது அன்பு கொண்டவனாக இருக்கின் காரணமாக உங்களை இருக்கும் நிலையில் வைத்திருக்கிறான். ஆகவே நீங்கள் எல்லாம் இறைவனுடைய அன்புக்குரியவர்களாக இன்று இருப்பதன் காரணமாக உங்களை தலையெடுக்க விடவில்லை. அப்படி விட்டுவிட்டால் உங்களுடைய அட்டகாசத்தை மனிதர்கள் தாங்க முடியாது. ஆகவே பெரும் வேதனையில் நீங்கள் ஆழ்த்தப்படுவீர்கள். எனவே இறைவன் உங்களுக்கு அனுமதிக்கக்கூடிய வாழ்க்கை உங்களுடைய பெருமையினுடைய அளவை பொறுத்து உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கையாகும். உங்களுடைய பெருமையை எந்த அளவுக்கு நீங்கள் நீக்கிக் கொள்வீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் விரும்பக்கூடிய அந்த மகத்தான சீரும் சிறப்பும் சங்கையுமான அந்த வாழ்க்கை உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது. எதன் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டுமோ அதன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். எதை நீங்கள் வெறுக்க வேண்டுமோ அதை வெறுத்து பழகுங்கள். நாளைய வாழ்க்கையின் மீது நான் நம்பிக்கை கொள்ள வேண்டும், நான் நம்பிக்கை கொண்டேன். நாளைய வாழ்க்கை எது, என்னுடைய விருப்பங்கள் எது, ஒவ்வொன்றும் நாளைய வாழ்க்கைக்குரியதுதான். அதனுடைய பாதையை நீங்கள் அறிய மாட்டீர்கள் இறைவன் உங்களுக்கு அறிவித்தால் தவிர. அதுவரையில் உங்களுக்காக அறிவிக்கப்பட்ட அந்த பாதையில் சென்று கொண்டிருங்கள். எப்பொழுது உங்களுடைய பெருமையை விட்டும் நீங்கள் நீங்குகிறீர்களோ அந்த விருப்பத்தை சீக்கிரமாக அடைய வேண்டும் என்ற அவசரம் இருக்காது, அது தானாக நிகழ்ந்துவிடும். எவ்வளவு சீக்கிரமாக அடைய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ உங்களுடைய விருப்பத்தை, அந்த அளவுக்கு நீங்கள் பெருமை கொள்ள விரும்புகிறீர்கள் என்பது பொருளாகும். எந்த அளவுக்கு நீங்கள் அது நிறைவேறும் சமயத்தில் நிறைவேறும் அது நம்பிக்கையை விட்டுவிடவில்லை, அதை நீங்கள் மறந்து விடுகிறீர்களோ அப்பொழுது அவ்வளவு விரைவாக உங்களுக்கு வந்து சேரும், அப்பொழுது நீங்கள் பெருமை கொள்ள மாட்டீர்கள். எனவே இன்னும் மகத்தான பாக்கியம் இருக்கிறது, இன்னும் பெரும் வாழ்க்கை இருக்கிறது, இன்னும் கண்ணியம் பொருந்திய வாழ்க்கை இருக்கிறது. சங்கமிக்க அந்த வாழ்க்கையில் நீங்கள் நுழைவதற்கு முன்பாக பொறுமையை நீங்கள் இறைவனிடம் மேற்கொள்ளுங்கள். இன்று முதலாக எந்த விருப்பமும் பெரிய அளவில் இல்லாதிருக்கும் பொழுதே பொறுமையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். என் இறைவனே, பெருமையை விட்டும் என்னை பாதுகாத்துக்கொள் என்ற அந்த பிரார்த்தனையிலிருந்தும் நீங்கள் விடைவிட வேண்டாம். அதை மறந்தவர்களில் நீங்கள் ஆகிவிட வேண்டாம். அந்த பிரார்த்தனைகள் உங்களுக்கு நெருக்கமான பிரார்த்தனைகளாக அமைய வேண்டும். உங்களை பட்டினி கிடக்க இறைவன் விட்டுவிடவில்லை. நீங்களோ அளவை மிஞ்ச ஆசைப்படுகிறீர்கள். உங்களுடைய தேவைகளுக்கு மிஞ்சியதை சேமிக்க ஆசைப்படுகிறீர்கள். இறைவன் உங்களுக்கு தருவானேயானால் அதை நீங்கள் சேமிக்காமல் இறைவனுடைய பாதையில் தாராளமாக செலவழிப்பீர்களா? இறைவனிடமிருந்து வரும் என்றால், வர வேண்டும் என்றால் அது கணக்கிடப்பட்ட வருமானமாக இருக்காது. உங்களுக்குள் நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய பொருளாதாரம் தான் கணக்கு வழக்குகளின் அடிப்படையில் இருக்கிறது. இறைவனத்திலிருந்து வருமானால் அது அபரிமிதமாகவே வருகிறது. உதாரணம் என்று காய்கறிகளின் விளைச்சல். நீங்க ஒரு தண்ணியை திறந்து விட்டீங்கன்னா எவ்வளவு தோந்துடுவீங்க? சிக்கனமா செலவழிப்பீங்க, வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இது உங்களுடைய கணக்கு. ஒருத்தருக்கு ஒரு பக்கெட், ஒருத்தருக்கு ரெண்டு பக்கெட், ஒருத்தருக்கு மூணு பக்கெட்டு. ஒரு வாரத்துக்கு ஒரு லாரி, ஒரு வாரத்துக்கு ரெண்டு லாரி. அதுக்கு அடிதடி சண்டை.
சொட்டு நீரை கூட வீணாக்க வேண்டாம்ங்கிறது உங்களுடைய ஸ்லோகங்கள். ஆனால் இறைவன் உங்களுக்காக தண்ணியை மேலிருந்து கொட்டினா எப்படி கொட்டுறான்? அவனுடைய பாக்கியம் எப்படிப்பட்டதா இருக்குது? அளவிடக்கூடியதா அளவில்லாததா? இறைவனிடமிருந்து எனக்கு பாக்கியங்கள் வேண்டும் என்றால் உங்களை பொருளாதாரத்தில் நீங்கள் கணக்கு பார்க்க மாட்டீர்கள். அவனிடமிருந்து பாக்கியம் வேண்டும் என்று விரும்புங்கள். பணத்தை எப்படி செலவழிக்கணும்? தங்க மாதிரியா தண்ணி மாதிரியா? தண்ணி மாதிரி நீங்க செலவழிப்பீர்கள் ஆனால் உங்களுக்கு அந்த பணம் இருக்கிறது. நாசம் பிடிச்ச இந்த பணத்தை சேமிச்சு வச்சுக்கிட்டு பைச பைசாவா என்ன செலவழிப்பேன்? நான் செலவழிக்க காட்டில் எவ்வளவு சேர்ந்துட்டு இருக்கிறது எனக்கு முக்கியம். அதை கொண்டுதான் நான் திருப்தி அடைவனுக்கும் போது இந்த மாதிரி தரித்திரம் பிடித்தவர்களுக்கு பணமும் வேண்டாம். எந்த அளவுக்கு நீங்கள் இறைவனை எதிர்பார்க்கிறீர்களோ அந்த அளவுக்கு இப்பொழுது தாராளத்தை காட்டுங்கள். நீங்கள் துன்பமான நிலையில் இருந்தாலும் சரி, இறைவனுடைய அருளை எதிர்பார்ப்பவர்கள், நம்பிக்கை கொள்பவர்கள், நம்மை இறைவன் பட்டினியில் ஆக்கிவிட மாட்டான் என்று நம்பிக்கை கொள்பவர்கள் இன்று துன்பமான நிலையில் செலவு செய்யட்டும். இதுதான் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த தருணம். எவ்வளவு சேமிக்கிறார்களோ அவ்வளவு இறைவன் உங்களுக்காக கொடுக்க இருக்கக்கூடிய அந்த நாட்கள் தள்ளி போய் கொண்டிருக்கின்றன. எவ்வளவு தாராளமாக இறைவன் வழியில் செலவழிக்கிறீர்களோ எதிர்பார்த்து அந்த அளவுக்கு அவனுடைய பாக்கியங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன. வெகு விரைவில் நீங்கள் தேவையில்லாமல் ஆக்கப்படுவீர்கள், சீமான்களாகவும் ஆக்கப்படுவீர்கள். ஆகவே நீங்கள் எதன் மீது நம்பிக்கை கொள்வீர்கள்? உங்களுடைய சேமிப்பின் மீதா? சேமிப்பு என்பது தரித்திரம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாளைய வாழ்க்கைக்கு சம்பாதிக்க நாளைக்கு எனக்கு அறிவு இருக்காது என்பதை இன்று நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்கள். இன்று எனக்கு அறிவு இருக்கிறது, ஆகவே நாளைய வாழ்க்கையில் எனக்கு அறிவு இருக்காது, இன்னைக்கு நான் சம்பாதிச்சது கிடையாது. ஏன்னா நாளைக்கு அறிவு இல்லைங்கும் போது எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு அறிவு இருந்தால் நாளைக்கு வளரும்னு சொல்லுவாங்க. ஆனால் நாமும் சேமிப்பதன் காரணமாக நாளைக்கு எனக்கு கண்டிப்பாக அறிவு இருக்காதுன்னு சொல்கிறோம். ஆகலாம் இன்னைக்கு அறிவு இல்லை, இன்னைக்கு நீங்கள் சம்பாதிக்கிறது நீங்கள் சம்பாதிச்சதும் கிடையாது. ஆகவே நீங்கள் எனக்கு அதிர்ஷ்டம் சொல்வீங்க. இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக வந்துச்சுன்னு சொன்னால் இறைவன் கொடுத்ததுன்னு கூட சொல்ல தெரியாது. தான் சம்பாதிச்சதுக்கு கண்டிப்பாக அதில் ஒன்றும் கிடையாது. தானே வந்தது பெரிய அதிர்ஷ்டம். வந்த வரைக்கும் காப்பாற்றிக்க, நாளைக்கு இது உபயோகப்படும். அதிர்ஷ்டத்தை எப்பொழுது நம்புவீர்களோ, அதிர்ஷ்ட கற்களை போட்டுக்கொண்டும் வாஸ்து இந்த குஸ்தியில் எப்போ நீங்கள் நிற்கிறீங்களோ, இங்கே உடச்சி அங்கே அங்கே குத்தி இங்கே இந்த மாதிரி அநியாயத்தை வாழ்வீங்களோ, அது வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த விதமான நன்மையும் கிடையாது. உங்களுக்கு அறிவு கட்டவர்களுடைய பாதைகளை பின்பற்ற வேண்டாம். உங்களுடைய பேரை மாற்றுறது, ஊரை மாற்றிக்கிறீங்களா? ஏன் பேரை மாற்றுறீங்க? உங்களையும் வேணா மாத்திக்கிறங்க. வாஸ்து பிரகாரம் மூக்கத்துக்கு இங்கே வச்சிருங்க, கண்ணத்துக்கு இங்கே வைங்க, எல்லா பக்கமும் பார்க்குற மாதிரி. இவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பின்பற்றுவீர்களானால் உங்களுக்கு மனநிலை குன்றி பைத்தியங்களாக சைத்தானால் தீண்டப்பட்ட பைத்தியங்கள் எப்படி உலகமோ அந்த மாதிரி நீங்கள் உலக ஆரம்பிப்பீங்களே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்களா? இந்த கெட்ட மனிதர்களை விட்டு நீங்கள் விலகும் வரையில் உங்களுக்கு வாழ்க்கை இல்லை. யார் கெட்டவர்கள்? மனித இனம் முழுமையையும் கூறுகிறேன், கெட்டவர்கள் தான். அவர்களுடைய பாதையை நான் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எனக்காக இறைவன் அனுமதித்திருப்பது எனக்கு போதுமானது. இன்று இந்த இன்றைய வாழ்க்கைக்கு நான் அவனுக்கு நன்றியுடனாக இருக்கின்றேன். எனக்காக வழி பிறக்கும், இறைவனால் பிறப்பிக்கப்படும். அந்த வழியில் நான் எந்த தடையும் இல்லாமல் செல்வேனே, அதுவரையில் நான் பொறுமையாக இருப்பேன். எனவே நீங்கள் இன்று உங்களுடைய வாழ்க்கையில் இறைவன் உங்களுக்கு எதில் அளித்திருக்கிறானோ அதிலிருந்து எந்த அளவுக்கு தாராளமாக செலவு செய்வீர்களோ உங்களுடைய தேவைகளுக்காகத்தான். தனக்கு மிஞ்சியதுதான் தானமும் தர்மமும் என்பதை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். தனக்குத்தானே கஞ்சனாக இருந்து கொண்டு ஊருக்கு நான் தானம் செய்கிறேன், அன்னதானம் செய்கிறேன், உணவு போடுகிறேன், வேட்டி சேலை வாங்கி கொடுக்கிறேன் என்று கூற வேண்டாம். உங்களுக்கு நீங்கள் திருப்திப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் நிறைவாக்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நீங்கள் கஞ்சத்தனம் செய்ய வேண்டாம். அதில் உங்களுக்கு போதுமான இறைவனுடைய ஆறுதல் இருக்கிறது. தனக்குத்தானே கஞ்சனாக இருந்து கொண்டு நீங்கள் ஊருக்கு உபகாரம் செய்ய முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாழ்க்கை பூரா சேமிச்சு வைக்கிறீங்க, உங்களுடைய தேவைகளும் அதிகம். யார் சேமிக்க சொன்னது? உங்களுடைய தேவைகளை நீங்க நிறைவேற்றிக்கணும்னு சொன்னா இதோட தரித்திரம் என்ன இருக்க முடியும்? பணம் இருக்குது, பொருள் இருக்குது, ஆனா செலவழிக்க மாட்டேன். இப்போ நல்ல சட்டை வேணும், நல்ல உடை வேணும். தரித்திரம் பிடிச்ச நாள் ஒன்று வரப்போகுது, அதுக்கு பேர் பண்டிகைன்னு பேர். அன்னைக்கு மாத்திரம் நான் புதுசு ஊட்டிக்கிறேன், மற்ற நாளில் நான் சீர்கட்டு அலைவேன்.
ஏன் அந்த ஒரு சாரிய அந்த ஒரு உடுப்ப அந்த ஒரு உடைய இன்னைக்கு வாங்கி கொடுத்த கூடாது? இன்னைக்கு தேவை இருக்குது, இன்னைக்கு பொருள் கொடுத்துருக்குது. இன்னைக்கு ஏன் பொருளும் தேவைகளும் இருக்கும் போது தரித்திரம் முடிச்சு அலையிறீங்க? இன்னைக்கு வாங்கினா என்ன? உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் உங்களுக்கு தேவை பண்டிகை நாட்கள் என்ற தரித்திரம் பிடித்த நாட்கள் உங்களுக்கு தேவை. அந்த ரெண்டு நாட்கள் மட்டும் கடன் வாங்கி கொண்டு நீங்க நல்லா இருங்க. அப்ப கூட சொந்த பத்துல சொந்த பணத்தை உங்களால் வாழ முடியாது. அப்படிப்பட்ட சிக்கலை இறைவன் ஏற்படுத்தி விடுவான். ஒவ்வொரு நாளும் நீங்கள் தூய்மையான உடை உடுத்தியவர்களாக வேண்டியதை நீங்கள் விரும்பியதை உங்களுக்கு விருப்பப்பிரகாரம் செய்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு செல்வத்தையும் ஆதாரத்தையும் கொடுத்திருக்க இறைவன் அனுமதிக்காததை உங்கள் மீது நீங்கள் விதித்துக் கொண்டீர்கள். அன்று ஒரு நாளில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கப் போகிறீர்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த நாளிலும் சாவுகள் ஏற்படுகின்றன. தீபாவளியையோ பண்டிகையோ ஒரு வருஷம் தள்ளி போடுகிறீர்கள் துக்க தினம் கொண்டாடுவதற்காக. பண்டிகை நாளில் அது உண்மையாக இருந்தால் துக்க தினம் ஏற்படுமா? இறைவன் அனுமதித்த ஒரு பண்டிகை நாளில் துக்க தினம் ஏற்படலாமா? சாவு வரலாமா? யாருக்கு நோய் நொடிகள் வரலாமா? நஷ்டங்கள் ஏற்படலாமா? இறைவன் உங்களுக்காக அனுமதித்த நாளாக அது இருக்குமானால் மனிதர்கள் கண்டுபிடித்த தரித்திரம் பிடித்த நாட்கள் எல்லாம் உங்களுடைய பண்டிகை நாட்களாக ஆக்கி கொண்டீர்களே, உங்களுக்கு என்ன கேடு? அதன் காரணமாக அந்த இரண்டு நாட்களில் மட்டும் நீங்கள் வாழுங்கள். அதுவும் வாழ முடியாது, கடனை வாங்கி கொண்டு வாழுங்கள். பிறகு மீண்டும் தரித்திரம் தான். ஊருக்கு காண்பிப்பதற்காக ஒரு நாளை நீங்கள் ஏற்படுத்திக் கொண்டீர்கள். உங்களுக்கு தேவைகளாக ஒரு நாளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. மனிதர்களை நம்பி மோசம் போனது போதும், இறைவனை மட்டும் நம்புங்கள். அந்த இறைவன் யார்? உங்களுக்குள் ஏற்படுத்திய ஒரு ஒளி, அந்த ஒளி இறைவனுடைய வாக்குறுதி, இறைவனுடைய அருள் வாக்கு. அது உங்களுடைய விருப்பங்கள், அதை நம்புங்கள். அந்த நம்பிக்கை வாழ்க்கை முழுமைக்கும் பிரகாசமாக ஒளிக்கும். பண்டிகை திருநாட்களில் அந்த ஒரு நாளில் நீங்கள் ஒளியேற்ற முற்படுகிறீர்கள். கடன் வாங்கிக்கிட்டு நீங்கள் நல்லா சந்தோஷமா இருக்க போறோம். அந்த நாள் முடிய வந்தது கேடு. உங்களுடைய பார்வையை பறித்து விட்டான். கடனை அடைக்க தெரியாத வடிவகில் நீங்கள் ஆகிவிட்டீர்கள். சேமித்து வைத்தது எல்லாம் செலவாகிவிட்டது. இனி அடுத்த சேமிப்புக்கு ஆரம்பிக்க வேண்டும். அதற்குள் தொழில் முடங்கிவிட்டது. கடன் காரணம் கழுத்தை பிடிக்க ஆரம்பித்து விட்டான். விழி புதுங்கி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு வேறு வழியும் இல்லை. இன்னும் காரியங்கள் ஆகிவிட்டீர்கள். ஆகவே நீங்கள் உங்களுடைய பாதைகளை பற்றி நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். ஒளி வீசுவதற்காக நீங்கள் நிமிட்டக்கூடிய அந்த நெருப்பு போன்றது உங்களுடைய பண்டிகை நாட்கள். அது திருநாள் என்று கூறுகிறீர்கள். அதிலிருந்து உங்களுக்கு நல்ல நாள் என்று நினைக்கிறீர்கள். அங்குதான் உங்களுக்கு கெட்ட நாள் ஆரம்பிக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். எப்பொழுது நீங்கள் அந்த நாளுக்காக செலவழிக்கிறீர்களோ மறுநாள் நிச்சயமாக இருளடைந்த நாள். கடன் வாங்கியவர்களுக்கு இன்னும் காரிருள். அது தரித்திரம் பிடித்த நாளா அல்லது பண்டிகை திருநாளா? நீங்கள் உங்களுக்காக ஏற்படுத்தி கொண்டது மகா அசிங்கமும் அநியாயமும் உண்மை இல்லாததும் பெரும் சங்கடமும். அதில் நன்மையும் இல்லை. ஆனால் நீங்கள் உங்களுக்கு நீங்களே நன்மை என்று பிறருக்கு காண்பிப்பதற்காக ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டு நீங்கள் ஆர்ப்பரிக்கிறீர்கள். அந்த வாழ்க்கை நமக்கு கேடானது. இனி ஒருபோதும் அந்த வாழ்க்கை கூடாது. மனிதர்களை நம்புவது அனைத்தும் கேடு. மனிதர்களுடைய வழிமுறைகள் அனைத்தும் கேடு. உங்களுக்காக விதிக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது. அதில் நிம்மதியுடன் வாழ்ந்து வாருங்கள். பொறுமையாளர்களாக இருக்கும் வரையில் உங்களுக்கு நிம்மதி இருக்கிறது. உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள எப்பொழுது அவசரப்படுகிறீர்களோ அங்கு நிம்மதி குறைகிறது. இறைவன் அளித்த அந்த ஒரு விருப்பத்தை நிச்சயமாக அவன் நிறைவேற்ற சக்தி படைத்தவன் என்பது உங்களுடைய எண்ணமாக இருக்குமானால் ஏன் பொறுமையை மேற்கொள்ளக்கூடாது? அவனுடைய காரியத்தை நிறைவேற்ற அவனுடைய பாதை மட்டும்தான் அதற்கு வழிவகுக்குமே தவிர நீங்கள் அந்த பாதையை அறிய மாட்டீர்கள். உண்மையா இல்லையா? அவனுடைய ஒரு காரியத்தை உங்களுக்காக புதுமையாக புது விதமாக படைக்கும் பொழுது அதற்கு புது வழி இருக்கிறது. பழைய வழிகள் கிடையாது. நீங்களோ மனிதர்களுடைய பாதையில் இறைவனுடைய அந்த மகத்தான பாக்கியத்தை அடைந்துவிடலாம் என்று விரும்புகிறீர்கள். இது எவ்விதம் சாத்தியம்? இறைவன் உங்களுக்கு அறிவிக்கிறான், இது என்னுடைய பாதை அல்ல. ஆகவே தடங்கல்கள், தடங்கல்களுக்குமே தடங்கல்கள், அதையும் மிஞ்சி போகும்பொழுது சோதனைகள், சோதனைகளுக்கு மேல் சோதனைகள், அதையும் நீங்கள் தாண்டி போகும்போது வேதனைகள். அது நிலைபெற்றுவிட்ட வேதனையாக மாறிவிடும். எப்பொழுது உங்களுடைய பாதையில் ஒரு சங்கடமோ
ஒரு தீண்டுதலோ ஒரு தடையோ ஏற்படுகிறதோ அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இந்த பாதையில் செல்லக்கூடாது. இன்னும் பொறுமையை மேற்கொள்பவர்களாக இருக்க வேண்டும். நம்பிக்கையை அதிகப்படுத்திக் கொள்வர்களாக இருக்க வேண்டும். இன்னும் இறைவன் உங்களுக்கு எதில் அளித்திருக்கிறானோ அதை தாராளமாக செலவு செய்பவர்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய விருப்பங்கள் உங்களுக்கு நிறைவேற வேண்டும் என்றால், இறைவனுடைய பாதையில் உங்களுக்கு நிறைவேற வேண்டும் என்றால், ஏனென்றால் அந்த பாதையில் மட்டும்தான் நிறைவேறும். உங்களுடைய பாதையில் நீங்கள் செல்லும் பொழுது அப்பொழுதும் பணத்தை செலவழிக்க வேண்டும். லஞ்சமாக நீங்கள் இறைவனுடைய பாதைக்காக நீங்கள் பொறுமையை மேற்கொள்கிறீர்களானால், இறைவன் கொடுத்ததிலிருந்து உங்களுக்காக நீங்கள் தாராளமாக செலவு செய்யுங்கள். இதில் எது உங்களுக்கு லேசானது, எது உங்களுக்கு மனசுக்கு நிறைவானது? மனிதனுடைய பாதையை நாடி உங்களுடைய பணத்தை லஞ்சமாக அவ்வளவையும் வீணுக்காக விரயமாக்கக்கூடிய இந்த ஒரு செயலா, அல்லது இறைவனுக்காக பொறுமையை நாடியவர்களாக அவன் கொடுத்த பணத்தை எனக்கு முழுமையுமாக தாராளமாக செலவழித்துக் கொண்டு இறைவனுக்கு நன்றியுடன் இருப்பேனே, இது உங்களுக்கு பிடிக்குமா? நன்றாக தெரியும் உங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்று. லஞ்சமாக கொடுக்கத்தான் இப்பொழுது பிடிப்படுகிறீர்கள், ஏனென்றால் அவசரப்படுகிறீர்கள், அவ்வளவு பணம் இருக்கிறது, அது உங்களுக்கு செலவழித்தால் என்ன? இது இறைவனுடைய கேள்வி. எனக்கு நன்றியுடன் இருப்பீர்களே, உங்களுக்கு செலவழிக்காதன் காரணமாக எனக்கு நன்றி கேட்டு மனிதர்களிடம் ஒப்படைத்துவிட்டு அவர்களை நம்பி அவர்களை காலை பிடித்துக் கொண்டு அவர்களை கெஞ்சிக் கொண்டு உங்களை தாழ்த்திக் கொண்டு அவர்களை பெருமையில் ஆக்கிக் கொண்டு அவர்களுடைய அதிகாரத்தில் அவர்களை அதிகமாக்கி ஏன் இந்த அநியாயத்திற்கு நீங்கள் காரணமாகி விட்டீர்கள்? உங்களுடைய தேவைகள் பணம் ஒன்றுதானே, வேற ஒண்ணும் இல்லையா உங்களுக்கு? மனசு அமைதி வேண்டாம், மனசு நிம்மதி வேண்டாம், மனசு மகிழ்ச்சி வேண்டாம், மனசு ஆறுதல் வேண்டாம், எதுவும் வேண்டாம். இந்த பணம் மட்டும் இருந்தா போதும்னு நீங்க வாழ்ந்து நினைக்கிறீங்க, அப்படித்தானே? இந்த உலக வாழ்க்கையில் அதை தவிர என்ன இருக்கு சொல்லுங்க பாப்போம். பணம் ஒன்ன தவிர இந்த உலக வாழ்க்கையில நீங்க அல்லல் படுறது என்ன இருக்குது? பணம்ங்கிற ஒன்ன தவிர இந்த உலக வாழ்க்கையில நீங்க முயற்சி செய்யறதெல்லாம் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த நாசமாய் போன மனிதர்களை நீங்கள் பின்பற்றுவீர்களானால் சொல்லுங்க, கேடுகட்ட மனிதர்கள்னு சொல்லுங்க. உங்களையும் சேர்த்துத்தான் நான் திருந்த ஆசைப்படுகிறேன். நிச்சயமாக பொறுமையை மேற்கொள்வேன். அந்த பொறுமையில் அமைதி பிறக்கும். பிறக்குமா பிறக்காத? அவசரத்தில் அநியாயமும் அழிச்சாட்டியமும் அதிகாரமும் தலை தெறிக்க தலைவிரித்தாடும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நான் இதுவரையில் இருந்தேன். ஆகவே இனி என்னுடைய இறைவனின் மகத்தான ஒரு நன்மைக்காக நான் பொறுமையை மேற்கொள்கிறேன். பொறுமையை மிஞ்சிய ஒரு இறை வழிபாடு கிடையாது. அமைதியை நீங்கள் அடைவீர்களானால், நீங்கள் உங்களுடைய இறை வழிபாட்டில் இறைவனிடமிருந்து நீங்கள் நிச்சயமாக வெகுமானம் கிடைக்கப்பட்டவர்கள். அமைதி என்ற அந்த வெகுமானம் கிடைக்கப்பெற்றவர்கள். இறைவனிடம் மகத்தான பெரும்கோலி அந்த அமைதியாகும். மனதுக்கு அமைதியும் நிம்மதியும் சாந்தமும் சமாதானமும் இதற்கு மிஞ்சிய ஒரு பாக்கியம் இந்த உலகில் நீங்கள் எதிர்பார்க்க கூடாது. இதற்கு மிஞ்சிய ஒரு பாக்கியம் இல்லை. ஆனால் நீங்கள் விரும்புவதோ பணம். அது உங்களுடைய நிம்மதியை கெடுக்கும், அமைதியை கெடுக்கும், சாந்தத்தையும் சமாதானத்தையும் சீர்குலைத்துவிடும், உங்களுக்குள் பகைமையை ஏற்படுத்தும். பகிரங்கமான விரோதிகளாக உள்ளுக்குள் வெளியில் நயோஜகர்களாக நண்பர்களைப் போல் பழகி வருகிறீர்களே. உங்களுடைய இந்த வாழ்க்கையைத்தானே இனியும் நீங்கள் விரும்புவீர்கள்? நிச்சயமாக இல்லை. நாம் இனி இறைவன் ஒருவன் மீதே ஆதரவு வைப்பவர்கள். இறைவன் எனக்கு அளித்ததன் மீதுதான் எனக்கு அமைதி இருக்கிறது. எந்த விருப்பத்தை இறைவன் எனக்கு அனுமதித்தானோ அந்த விருப்பம் நிறைவேறினால் எனக்கு அமைதி. பிறருடைய வாழ்க்கையை ஒருபோதும் பார்க்காதீர்கள். அவர்கள் எத்தகைய குபேரத்தனமான பணம் என்ற அந்த ஒன்றை வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த ஒன்றை மட்டும் நீங்கள் பார்க்காதீர்கள். மன அமைதியை கொண்டு யார் இருக்கிறார்களோ அவர்கள் மனிதர்கள், இறைவனுக்கு நெருக்கமானவர்கள். இறைவனுடைய அருளுக்கும் இறைவனுடைய ஆதரவுக்கும் உரித்தானவர்கள். மனித பண்புகளுக்கு இலக்கணமானவர்கள் மனிதர்களுக்கு அவர்கள் முன்மாதிரிகள். இத்தகையோரை நீங்கள் பின்பற்றுங்கள். அத்தகையோர் நீங்கள் சென்று பார்க்க முடியாது. உங்களுடைய மனதுக்கு இறைவன் அறிவிப்பான், இவரை பார்த்தால் உங்களுக்கு அமைதியும் சமாதானம் ஏற்படுகிறது. இவர் உங்களிடமிருந்து எந்த தேவையும் எதிர்பார்க்காதவர், மாறாக அவரிடமிருந்து தாராளமாக உங்களுக்காக செலவு செய்பவர்.
இந்த எண்ணம் யார்கிட்ட இருக்குதோ அவர்கள் உங்களுக்கு நெருக்கமானவர்கள். யார் வேஷம் போட்டுக்கொண்டு ஒரு ஆன்மீகத்தை உங்களுக்கு காட்டுகிறார்களோ அவர்கள் பகிரங்கமான இறை துரோகிகளும் மனிதர்களுக்கு நயவஞ்சக துரோகிகளும் ஆவார்கள். யார் உண்மையை கொண்டு வாழ்கிறார்களோ தானாக அவர்களுடைய இருதயத்தில் இந்த நன்மையாளரை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று மனதில் இறைவனுடைய அனுமதியை கொண்டு ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களைத் தவிர நீங்கள் பின்பற்றக்கூடாது. பெரும்பான்மையான மனிதர்கள் இந்த உண்மையில் வாழாதன் காரணமாக பிற மனிதர்களுடைய சொற்களையும் விளம்பரங்களையும் பின்பற்றுகிறார்கள். ஆகவே மனிதர்களின் பக்கம் நீங்கள் சார வேண்டாம். மனிதர்கள் யாரையெல்லாம் கூட்டமாக பின்பற்றுகிறார்களோ அப்பொழுதே நான் ஆட்டு மந்தைகளை பின்பற்ற மாட்டேன், மனிதனாக தனித்தன்மை வாய்ந்த மனிதனாக நான் இருப்பேன் என்று நீங்கள் உங்களுடைய மனித தன்மையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். ஆட்டு மந்தைகளிடம் நீங்கள் சிக்கிக்கொள்ள வேண்டாம். அவர்களுக்கு தனித்தன்மை வாய்ந்த அந்த சிந்தித்து உணரக்கூடிய அறிவு கிடையாது. எப்பொழுது பெரும்பான்மையான மக்கள் செல்கிறார்களோ அப்பொழுது அவர்கள் தனித்தன்மையை இழந்து விட்டார்கள். உங்களுக்கு உபதேசிப்பதெல்லாம் நீங்கள் சிந்தித்து உணருங்கள் என்பதாகும். சிந்தித்து உணரும் பொழுது இறைவன் உங்களுக்கு நேரடியாக தன் புறமிருந்து விளக்கங்களையும் உங்களுக்கு அமைதியையும், அந்த விளக்கங்களின் காரணமாக அமைதியையும் நல்லறளையும் புதுத்தெம்பையும் மனதுக்கு ஊக்கத்தையும் தெளிவையும் கொடுக்கின்றான். அவன் உங்களுக்கு ஒளியை ஏற்படுத்துகிறான். நீங்கள் மூட்டிய ஒளி வேறு, இறைவன் உங்களுக்கு அளிக்க விரும்பும் ஒளி வேறு. அந்த ஒளி நம்பிக்கையை இன்னும் பிரகாசப்படுத்தும். பிரகாசத்திற்கு மேல் பிரகாசம் என்ற அந்த நம்பிக்கையின் ஒளியின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். தான் நாடியோருக்கு அந்த ஒளியை அளிக்கிறான். அவர்கள் அதில் எந்த விதமான சங்கடமும் இல்லாமல் அந்த வாழ்க்கையில் பயணமாவார்கள். அவர்களுடைய பயணத்தில் ஒவ்வொரு அடியும் அவர்களுக்கு மகத்தான பாக்கியங்களுடையதாக இருக்கும். அதில் முடிவில்லாத நன்மைகளை அவர்கள் காண்பார்கள். அதே பாதையில் அவர்கள் உயர்த்தவும் படுவார்கள். அவருடைய வாழ்க்கை முடியும் பொழுது தரித்திரமடைந்தவர்களாக அவர்கள் வாழ மாட்டார்கள். இந்த வாழ்க்கை உங்களுக்கு நல்ல உபதேசமாக போதிக்கப்படுகிறது. ஆகவே நீங்கள் மனிதர்களின் பக்கம் திரும்புவதை விட்டு, மனிதன் என்றால் தனித்தன்மை வாய்ந்தவன், சிந்தித்து உணர்ந்து தெளிவாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிலைத்து நில்லுங்கள். எப்பொழுது நீங்கள் பொறுமையை மேற்கொண்டு விட்டீர்களோ நீங்கள் தனித்தன்மை வாய்ந்த மனிதர்கள். இனி இறைவன் உங்களுக்கு போதுமானவன் வழிகாட்ட. உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுது நீங்கள் சம்பாதித்தது என் அறிவின் துணை கொண்டு நான் சம்பாதித்தேன் என்று கருதாமல், இறைவன் நாட்டப்படி எனக்கு இருக்கிறது, இறைவன் நாட்டப்படி எனக்கு இந்த பொருள் இருக்கிறது, இறைவன் நாட்டப்படி என்னுடைய ஒரு தேவை இருக்கிறது, அதற்காக நான் இன்று புது உடையும் உடுத்துவேன், இன்று நல்ல உணவு விருந்து உணவு நான் உட்கொள்வேன், மனிதனாகிய நான் எனக்குரிய ஒரு வாழ்க்கையில் இறைவன் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த நன்மையை, இந்த பொருளாதாரத்தை, ஒரு தேவையை நிறைவேற்றிக் கொள்ள முழுமையாக அந்த பொருளாதாரத்தில் இருக்கிறது. ஆகவே நான் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் நல்ல உடையும் நல்ல உணவும் கொடுத்து சீரம் சிறப்புமாக நான் வாழ்வேன். ஆகவே என் இறைவனை திருப்திப்படுத்துகிறேன். ஒரு விருப்பம் எனக்கு கொடுத்தது இறைவன் என்றால் நல்ல உணவு வேணுங்கிறது வந்து அநியாயமான விருப்பமா? நல்ல உணவு சாப்பிடணுங்கிறது அநியாயமான விருப்பமா? அதுக்காக ஒரு விருந்துக்காக காத்திருப்போம். என் வீட்டில் கல்யாணம் நடக்கும், எங்கே போய் சாப்பிடலாம், இதுக்காக வரும். எவ்வளவு அசிங்கமான ஒரு எண்ணம். இந்த தரித்திரத்தின் காரணமாக தான் கொடுத்துருக்கும் போது அந்த கல்யாண சாப்பாடு வீட்டில் சாப்பிடலாமே, செஞ்சு சாப்பிடலாமே. ஒரு சமயக்காரரை கூப்பிட்டு வந்து வீட்டில் செய்யுங்களேன், தாராளம் செய்யுங்களேன், ஏன் செய்யக்கூடாது? என்னைக்கும் திருநாளாக ஏன் வச்சுக்கிற மாட்டேங்கிறீங்க? ஏன் தரித்திரம் பிடிச்சவங்களா இருக்கிறீங்க? கொடுக்கும் காசு கொடுத்துருக்கும் போது நாளைக்கு இந்த காசு இருக்காது, நாளைக்கு சம்பாத்தியமும் இருக்காது. நீங்க பெருமை கொள்றதுக்கு என்ன இருக்குது? அப்போ இன்னைக்கு செலவழிச்சுட்டா நாளைக்கு எனக்கு காசு இருக்காது. அப்ப எவ்வளவு கேவலமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க நினைங்க, உங்களுடைய விருப்பத்திற்கு நிச்சயமாக இறைவனுடைய பாதை இருக்கிறது. எப்போ கஞ்சத்தனத்தை ஆரம்பிப்பீங்களோ அன்னைக்கு உங்களுடைய தரித்திரத்தை நீங்கள் உங்களுடைய தலையில் எழுதி விட்டீர்கள். அப்ப சொல்றீங்க, எனக்கு இறைவன் இதை விதித்திருக்கான் சொல்றீங்க. அங்கேயும் தரித்திரம் ஆரம்பிக்குது. வீணாக இறைவன் மீது படி போடுறீங்க. இன்று தாராளமாக இருந்து விட்டா நாளைக்கு தரித்திரம், அப்படித்தானே? தாராளத்துக்கு இறைவன்றதன் பதில் தரித்திரம். என்னுடைய தேவைக்கு நான் சாப்பிடுறேன் உணவு, என்னுடைய தேவைக்கு நான் உடை உடுத்துறேன், சுத்தமான உடை உடுத்துறேன். இது எல்லாத்துக்கும் பொருத்தமா இருக்கும். ஒரு அசிங்கமான உடை உடுத்திருந்தா எப்படி? ஒரு தூய்மையான உடை உடுத்திருந்தா எப்படி? ஆடம்பரம் நான் சொல்லல,
இன்னைக்கு இருக்கக்கூடிய துணிமணிகள்லாம் வந்து ஒரு 4 மாசம் 5 மாசம் போட்டுட்டு அதனுடைய கலர் மங்கி போகுது, அதனுடைய தூய்மை மாறி போகுது. அது எவ்வளவுதான் நீங்க துவைச்சாலும் போக போறது இல்லை. ஆகையினால 3 மாசத்துக்கு ஒரு விட எப்ப வந்து அதுக்காகதோ அடுத்த துணி நான் வாங்குறேன். ஏன்னு சொன்னா தூய்மை வந்து நான் சமுதாயத்துல பழகும் போது அவங்க மனதுக்கு ஒரு நிறைவு ஏற்படுத்தும். அசிங்கமா போய் நிக்கிறது காட்டிலும் ஒரு தூய்மையா நிக்கிறது மனசுக்கு ஒரு அமைதி ஏற்படுத்தும். இது மனிதர்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு அமைதியையும் நிம்மதியும் கொடுக்கும். மனதால் நெருங்குவாங்க. தூய்மைக்கு அப்படி ஒரு நற்குணம் இருக்குது. ஆகையினால மனிதர்கள் மனதுக்கு ஒரு அமைதியையும் நிம்மதியையும் உங்களுக்கு ஏற்படுத்துவதற்காக தூய்மையான உடைகளை உடுத்துவதற்காக நீங்கள் செலவழிக்கிறீர்கள் என்றால் இதைவிட பாக்கியமிக்க செலவு என்னவாக இருக்க முடியும்? அதே சமயத்துல இந்த சட்டையில வந்து இங்க வயிறுக்கல்லு, இங்க சோப்பு கல்லு, இங்க பச்சை கல்லு, இங்க குத்திட்டு வந்து சொன்னா கிறுக்கன் சொல்லும், ஆடம்பரம் அர்த்தம். நாம் நன்மைக்காக வாழ்கிறோமே தவிர தீமைக்காக வாழவில்லை. மனிதர்கள் மனிதர்களுடைய இருதயத்திற்கு ஒரு சாந்தமும் ஒரு அமைதியும் ஏற்படுவதற்காக தூய்மையுடன் வாழ விரும்புகிறோம். அந்த தூய்மைக்காக நீங்கள் என்ன செலவழிச்சாலும் சரி, நிச்சயமாக அது இறைவனிடத்தில் மிக பொருத்தமான காரியமாக அமையும். உங்களுடைய உணவு தரித்திரம் என்பது உணவு, வயிற்றுக்கு உணவு இல்லை என்பது அந்த சமயத்திலேயே, அல்லது வயிற்றுக்கு உணவு இருந்தாலும் வேற எதுக்கென்று நீங்க தரித்திரம் சொல்வீங்களா? வயிற்றுக்கு உணவு இல்லைன்னா தரித்திரம் சொல்லுவோம், அப்படிதானே? அவ்வளவு முக்கியமான அந்த ஒரு ஆசை இருக்குது. குடும்பத்தில் அவ்வளவு நல்ல உணவு வேணுங்கிறாங்க. ஏன் வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக நல்ல உணவு சாப்பிடக்கூடாது? ஏன் வருஷத்துக்கு ஒரு நாள் காத்துட்ருக்கீங்க? ஊரா மட்டும் விருந்துக்காக ஏன் காத்துக்கிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் இறைவனுடைய பாக்கியத்தை விரும்புகிறாக இருந்தால் எப்பொழுது உங்களுக்கு தேவையோ அப்பொழுது நீங்கள் தாராளமாக உங்களுடைய உணவுக்கும் உடைக்கும் செலவு செய்யுங்கள். தூய்மைக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் இறைவனுடைய கணக்கில் உங்களுக்கு பன்மடங்காக அதிகரிக்கப்படுகிறது, இன்னும் பெருக்கி தருவான். ஆகவே இறைவனுடைய நற்கிருபையில் நீங்கள் சந்தேகம் கொண்டிட வேண்டாம். உங்களுடைய கணக்கு வழக்குகளில் நீங்கள் பெருமை கொண்டு அந்த அறிவில் நீங்கள் நுழைந்துட வேண்டாம். அப்பொழுதுதான் உங்களுடைய தரித்திரம் மரம் ஆகிறது. நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை இதுதான் உங்களுக்கு நிரந்தரம் என்று நினைக்க வேண்டாம். என் இறைவன் வெகு விரைவில் கணக்கில்லாத செலவின் பக்கம் என்னுடைய வாழ்க்கையை அமைப்பான். ஆகவே நான் இன்று என்னுடைய வாழ்க்கைக்குரிய கணக்குகளை பார்க்கவில்லை. என் இறைவன் நாட்டப்படி நான் என்னுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றிக் கொள்கிறேன். ஒரு விருப்பம் இறைவன் உங்களுக்காக அளித்தது என்றால் அந்த விருப்பம் உங்களுடைய உடையிலும் உங்களுடைய உணவிலும் இருக்கிறது என்றால் அதில் பெருமையும் இல்லை, ஊருக்கு காண்பிப்பதும் இல்லை. எனக்கு என் குடும்பத்திற்கு எது நன்மையோ அதை நாங்கள் தேடிக்கொள்கிறோம் என்ற அடிப்படையில் நீங்கள் செலவழிக்கும் பொழுது இறைவன் உங்களுடைய தேவைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறான். நீங்கள் அறியாத புறத்திலிருந்து உங்களுக்கு உங்களுடைய நன்மைகளை அதிகப்படுத்துவான். ஆகவே நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுடைய எண்ணங்களின் தரித்திரங்களிலிருந்து நீங்கள் விலகுங்கள். உங்களுடைய அறிவின் தரித்திரத்திலிருந்து நீங்கள் விலகுங்கள். உங்களுடைய அறிவை கொண்டு கணக்கு போட்டு செலவழிக்கிறீர்களே, அந்த செலவின் தரித்திரங்களிலிருந்து, கணக்கு போட்டு செலவழிக்கும் அந்த பட்ஜெட்டின் தரித்திரத்திலிருந்து நீங்கள் விலகுங்கள். இறைவன் உங்களுக்காக நிச்சயமாக உங்களுடைய கணக்கு வழக்குகளை பார்த்துக் கொண்டிருக்கிறான். எந்த அளவுக்கு இறைவனை நம்பி உங்களுடைய தரித்திரத்துக்கு நீங்கள் உங்களுடைய அறிவை கொண்டு துணைவாக மாட்டீர்களோ அந்த அளவுக்கு இறைவன் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துகிறான். எனக்கு இவ்வளவுதானே சம்பளம் நினைக்காதீங்க. இந்த சம்பளத்துக்குள்ள எவ்வளவு தாராளமா இருக்கணும் தாராளமா இருங்க. சேர்த்து வைக்காதீங்க, லைஃப் இன்சூரன்ஸ் போடாதீங்க. லைஃப் இன்சூரன்ஸ் போட்டா என்ன அர்த்தம்? நான் சீக்கிரம் செத்து போவேன்னு அர்த்தம். ஆமாவா இல்லையா? என் குடும்பத்துக்கு நான் தேவையில்லை, என் பணம் போதும், அதான நீங்கள் போதிக்கிறது? லைஃப் இன்சூரன்ஸில் போதிக்கிறது உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் உதவ மாட்டீங்க, உங்கள் பணம் உதவும், அப்படிதானே? லைஃப் இன்சூரன்ஸ் நீங்கள் வந்து போட்டீங்கன்னு சொன்னால் நான் சீக்கிரமாக செத்து போயிடுவேன், செத்து போயிட்டு என் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் போய் சேருங்க தான் லைஃப் இன்சூரன்ஸு. அது நல்ல சகுனமா, நல்ல எண்ணமா, அந்த மாதிரி என்றது? நீங்கள் நல்ல சகுனம்லாம் பார்க்குறவங்க தானே. இது போய் நீங்கள் உள்ள அலோவ் பண்ணலாமா இவங்களை? முதல்ல இந்த வாழ்க்கையை, மனிதர்கள் என்ற இந்த கேடுகளை நீங்கள் வெறுத்து பழகுங்கள். மனிதர்கள் என்ற இந்த ஷைத்தான்களை நீங்கள் வெறுத்து பழகுங்கள். மனிதர்கள் என்ற இவர்களுடைய வாழ்க்கை வழிகளை நீங்கள் நிச்சயமாக புறக்கணித்து விடுங்கள். இறைவன் உங்களுக்கு துணை புரிய வேண்டுமென்றால் அவன் கொடுத்த, உங்களுக்கு கொடுத்த விருப்பத்தை, அவன் உங்களுக்கு பொருளாதாரமாக இன்று கொடுத்திருப்பதை, உங்களுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்து கொள்வதற்காக தாராளமாக செலவு செய்யுங்கள். நாளை இல்லாமல் ஆகிவிடும் என்று நீங்கள் தரித்திரத்தை கொண்டு பயப்பட வேண்டாம். நன்மையான காரியங்களுக்கும் தேவையான காரியங்களுக்கும் நீங்கள் செலவு செய்வது தரித்திரமாகாது. பெருமைக்காகவும் ஆடம்பரத்துக்காகவும் தேவையில்லாமல் நீங்கள் செலவு செய்வது உங்களுக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணும்.
அவ்வாறு நீங்கள் செலவு செய்ய துணிந்தாலும் சரி இறைவன் என்னை மன்னிப்பானாக என்று இறைவனையே அஞ்சிக் கொள்ளுங்கள். உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் அஞ்ச வேண்டாம், இறைவன் மன்னிப்பவன், உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு பூர்ணமாக்கி தருவான். ஆகவே இறைவனுடைய ஒளியை மட்டுமே நீங்கள் பின்பற்றுங்கள். உங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை விட்டும் நீங்கள் விலகுங்கள், தீர்க்கமாக விலகுங்கள், தெளிவாக நீங்கள் அந்த பாதையை விட்டும் நீங்கள் விலக வேண்டும். இறைவன் உங்களுக்கு போதுமான பாதுகாவலன். இன்று வரையிலும் உங்களை இறைவன் தான் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வாழவில்லை. இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் இறைவனுடைய அனுமதியின் பிரகாரம் தான். இன்று நீங்கள் இங்கு இருப்பீர்கள் என்று நீங்கள் கனவிலும் எதிர்பார்த்திருக்க முடியாது. ஆகவே உங்களுடைய வாழ்க்கை எங்கு திருப்புமுனையாக அமையும், எப்பொழுது திரும்பும் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். உங்களுடைய இறைவனை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுக்காக இறைவன் பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான், உங்களுக்காக சிறு செலவுகளையும் கொடுத்திருக்கிறான், தேவைகளை விருப்பங்களாக ஆக்கியிருக்கிறான். நீங்கள் பணத்தினுடைய இருப்பை கொண்டு இன்றைய தேவைகளுக்கு கஞ்சத்தனம் செய்ய வேண்டாம். ஒரு காலம் சேமிப்பு என்ற இந்த தரித்திரம் கூடாது. இறைவன் நமக்கு அதிகமாக தருவான் என்ற அந்த நம்பிக்கையை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் சேர்த்து வைத்துக் கொண்டு இது நாளைக்கு எனக்கு உதவும் என்பது உங்களுடைய அறிவின் ஒளியாகும். நெருப்பை மூட்டியவனின் உதாரணத்தை போன்றதாகும். அது உங்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்திவிடும் என்று நினைக்கும் பொழுது மறுநாள் அந்த பணம் இல்லாமலாகிவிடும். ஒரே நாளில் கடனும் வாங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும். அதற்கு மேலாக நீங்கள் நினைப்பீர்கள், நல்ல வேலை இவ்வளவா சேர்த்தோம், அதனாலதான் கடன் கொஞ்சமா இருக்குது, நீங்க சேர்த்ததுனாலதான் கடனே வந்தது. அப்படி இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையின் பாதையே மாறியிருக்கும். நீங்கள் பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய அளவுக்கு, எண்ணி பார்த்து செலவு செய்ய தேவையில்லாத அளவுக்கு உங்களுக்கு இறைவன் தன்னுடைய பாக்கியத்தை அதிகரித்திருப்பானே, எப்படி நீங்கள் அதை மறுத்தீர்கள்? உங்களுடைய பாதையை அவன் உங்களுக்கு அழகாக்கி காண்பித்து விடுவான். நீங்கள் வரம்பு மீறி இறைவனை நிராகரித்து உங்களுடைய ஒளியை நீங்கள் நம்புகிறானால், நீங்கள் மூட்டக்கூடிய நெருப்பின் ஒளியை நீங்கள் நம்புகிறானால், இறைவன் அந்த பாதையை உங்களுக்கு அழகாக காண்பித்து இன்னும் காரிரலிலும் உங்களை செலுத்தி விடுவான். ஆகவே நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள். இறைவன் தவிர நமக்கு ஒளியூட்டுபவன் இல்லை. அவன் வழியை தவிர ஒளிமிக்க பாதை நமக்கு இல்லை. பாக்கியமிக்க அந்த வாழ்க்கையை நமக்கு இல்லாமல் ஆகிவிடுவதற்கு முன்பாக நாம் இறைவன் பக்கம் திரும்புவோம். ஆகவே இந்த வசனத்தை மீண்டும் நீங்கள் படியுங்கள். யார் நேர்வழிக்கு பதிலாக தவறான வழியை கொள்முதல் செய்து கொண்டார்கள், இவர்களுக்கு உதாரணம் நெருப்பை மூட்டியவனின் ஒருவனின் உதாரணத்தை போன்றதாகும். தவறான வழியை யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்குரிய உதாரணம் நெருப்பை தன் அறிவை கொண்டு வாழ்க்கை வழியை ஏற்றுக்கொண்டவனுடைய அமைத்துக் கொண்டவனுடைய உதாரணம். அவனை சுற்றிலும் அது ஒளி வீசிய போது அல்லாஹ் அவர்களுடைய ஒளியை பறித்து விட்டான், அது அவர்களுக்கு உபயோகப்படாது. இன்னும் அவர்களை பார்க்க முடியாத காரிலும் ஆகிவிட்டான். ஆகவே இந்த உதாரணம் உங்களுடைய அறிவுக்கு ஒரு உதாரணமாகும். இறைவன் உங்களுக்கு கொடுத்த அந்த அறிவு உங்களுடைய வாழ்க்கைக்கு நிச்சயமாக போதாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட அறிவை தவிர, இந்த அறிவு தான் என்னுடைய வாழ்க்கைக்கு பேரொழி என்று நீங்கள் நிற்பீர்களானால் உங்களுடைய பாதையில் அவன் உங்களை வடிகட்டி விட்டுடுகிறான். பின்னர் உங்களை மீட்டுக் கொண்டு வருபவர் எவரும் இல்லை. அந்த பாதையில் நீங்கள் சிக்கி சீரழிந்து உங்களை மாய்த்துக் கொள்வோம் ஆகிவிடுவீர்கள். இருந்தாலும் இறைவன் உங்கள் மீது கருணை கொண்டு உங்களுடைய குபேரத்தனத்தை இறக்கி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கையை நீக்கி அதற்கு பதிலாக ஏழ்மையை உங்கள் மீது விதிக்கிறான். நீங்கள் மீண்டும் இறைவன் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக அப்பொழுது உங்களுக்கு பணிவு ஏற்படுகிறது, உங்களுடைய பெருமை நீங்குகிறது, பெரும்பாலான பாவங்களை இறைவன் மன்னிக்கிறான். ஆகவே உங்களுடைய நிலையை தலைகளாக மாற்றுகிறான். யாரை அவன் விட்டுவிட அவ்வழியத்தில் அதிகமாக்கி விட விரும்புகிறானோ அவளுக்கு இன்னும் அதிகமாக்கி கொடுக்கிறான். அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில் நிச்சயமாக வேதனையோ தண்டனையோ போதாது. மறுமையை நீங்கள் நம்புங்கள், அவர்களுக்குரிய தண்டனை இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் நீங்கள் இறைவனையும் நம்ப முடியாது. மறுமையை நம்புபவர்கள் மட்டும்தான் செயலுக்குரிய கூலி நிச்சயமாக இறைவன் கொடுப்பான் என்பது மீது நம்ப முடியும். நீங்கள் ஒரு கொலை செய்துவிட்டால் ஒரு தூக்கு, பத்து கொலை செய்துவிட்டால் ஒன்பது தூக்கு பாக்கி இருக்கு. இறைவன் அநியாயக்காரன். ஒரு கொலை செய்யும் பொழுது எவ்வளவு வேதனையில் அவன் செத்திருப்பான், இவனுக்கு ஒரு தூக்கு. அந்த வேதனையிலும் நிச்சயமா அவனுக்கு உரிய பங்கு இல்லை. ஒரு கொலையில எந்த வேதனையோட இவன் சாகடிச்சானோ அந்த வேதனையில கூட வந்து பங்கு கிடையாது, லேசான இறப்பா மாறி போயிருச்சு. அப்போ நீதி நியாயம் நிச்சயமாக இல்லைன்னு அர்த்தமாயிருதா? நீதி நியாயம் இருக்கணுங்கிறது அவசியமாகதா? நம்ம எல்லாம் நீதி நியாயத்தையும் எதிர்பார்த்து வாழ்றோமா, நீதி நியாயம் தேவையில்லைன்னு வாழ்றோமா? ஒருத்தன் அடிச்சுட்டா கூட அவன் திருப்பி அடிப்பேன்னு சொல்றோம்,
அடிச்சாதான் மனசுக்கு நிம்மதி, அது நியாயமும் நீதியும் நினைச்சு நிக்குது. அப்படியாக இருக்கும் பொழுது இந்த நீதி உணர்வை கொடுத்த இறைவன் எந்த அளவுக்கு ஒருவன் மற்றொருவன் மீது துன்பம் இடைத்தானோ அதே அளவுக்கு துன்பம் அவனும் அடைய வேண்டும். இதுதான் உண்மையான நீதி, நியாயம், மனதுக்கு ஆறுதல். செஞ்ச குற்றத்திற்கு உரிய தண்டனை என்பது மனதுக்கு ஆறுதலானது. ஆகவே 10 கொலை செஞ்சவனுக்கு ஒரே ஒரு தூக்குங்கும் பொழுது மனசுக்கு ஆறுதல் இல்லை. ஆகவே நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள், மறுமை என்ற ஒன்று இருக்கிறது, அங்கு பரிபூர்ணமாக அவனுடைய கூலி கொடுக்கப்படும், அப்பொழுது நீங்கள் திருப்தி அடைவீர்கள். எனவே உங்களுடைய நன்மைகள் ஒவ்வொன்றுக்கும் இந்த உலகிலும் கூடியிருக்கிறது, மறுமையிலும் உங்களுக்கு கூடியிருக்கிறது. நன்மைக்கு நன்மை, தீமைக்கு தீமை என்பதன் அடிப்படையில் ஒருவருடைய உலகத்தினுடைய வெளிப்படையான வாழ்க்கையை கொண்டு நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள், அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வேதனைகளை நீங்கள் அறிய மாட்டீர்கள். இறைவன் நிச்சயமாக தீர்ப்பளிப்பதில் மிகச்சிறந்தவன், அவன் யாருக்கும் அநியாயம் செய்திட மாட்டான். ஒரு கொடுமை செஞ்சவனுக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது அநியாயமான போக்காக இறைவன் அந்த அநியாயத்தை செய்ய மாட்டான். உங்களுடைய பார்வைக்கு, வெளிப்புற அறிவுக்கு, நீங்கள் மூட்டிய ஒளிக்கு, அந்த ஒளியை கொண்டு நீங்கள் பார்ப்பதில் ஏதோ ஏதோ இறைவன் வந்து கெட்டது செய்யறவங்களுக்கெல்லாம் நல்லது தானே செஞ்சுட்டு இருக்காங்க, நீங்க அநியாயமாக பேசுகிறீர்கள் உங்களுடைய அறிவை கொண்டு, உங்களுடைய ஒளியை கொண்டு. அவ்வாறல்ல, அவர்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த இயக்கத்தையும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த வேதனையையும் நீங்கள் அறிய மாட்டீர்கள். உங்களுக்கான அந்த அறியக்கூடிய நாளை, தீர்ப்பு நாளை இறைவன் உங்கள் அனைவரையும் ஒன்று கொட்டும் பொழுது அவன் நிச்சயமாக தீர்ப்பளிப்பதில் மிகச்சிறந்தவன், நியாயத்தில் மிகவும் உயர்ந்தவன் என்பதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். ஆகவே நம்பிக்கை கொள்ளுங்கள், அந்த நியாய உணர்வை படைத்தவனே நான் தான், அதற்கு அநியாயம் செய்திட மாட்டேன், அந்த நியாய உணர்வுகளுக்கு உரிய அமைதியை கொடுக்க நான் இயலாதவனும் இல்லை என்பதை கொண்டு நீங்கள் இறைவன் மீது ஆதரவு கொள்ளுங்கள். ஆகவே எந்த ஒன்றை கொண்டு உங்களுடைய அறிவை கொண்டு பார்க்க வேண்டாம், உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒளி மிக மிக சாதாரணது, அந்த ஒளியை கொண்டு நீங்கள் எந்த உண்மையையும் அறிய முடியாது. நெருப்பை மூட்டியவனின் உதாரணத்தை போன்றது அது, அவனை சுற்றிலும் ஒளி வீச முற்படும் பொழுது அவனுடைய பார்வையை அவன் பறித்து விட்டான், இன்னும் பார்க்க முடியாத காரிலும் அவன் ஆக்கிவிட்டான். இத்தகைய நிலையை உங்களுக்கு அவன் போதனையாக கூறுகிறான். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு நெருப்பை மூட்டியவனின் உதாரணத்தை போன்றது, சொற்பமான தூரம்தான் உங்களுடைய ஒளி, அதற்கு மேல் உங்களால் பார்க்க முடியாது. அந்த பார்வைக்கு சக்தியும் கிடையாது, அந்த அறிவுக்கு வழியும் கிடையாது. ஆகவே நீங்கள் உங்களுடைய அறிவை ரொம்ப அதிகமாக நீங்கள் நம்பிட வேண்டாம். இன்னைக்கு வாழ்க்கைக்கு நாளைக்கு வாழ்க்கைக்கு உள்ளதுதான் அந்த அறிவு, அதற்கு மேல் நீங்கள் பார்ப்பீர்கள் ஆனால் இருளைத்தான் பார்ப்பீர்கள். இந்த ஒளியை அதிகமாக்க முற்படுவீர்கள், அந்த ஒளிக்கு கேடு, அந்த ஒளியில் நீங்கள் உங்களை இழந்துட வேண்டாம். அந்த ஒளியில் நீங்கள் உங்களுடைய பாதையை வடிகடாக அமைத்துக் கொள்ள வேண்டாம். அந்த ஒளியில் நீங்கள் உங்களை மதிமயங்கர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். அந்த ஒளியை தவிர்த்து இறைவனுடைய பாதையில் வாருங்கள், இறைவனை நம்பிக்கை கொள்ளுங்கள். நிச்சயமாக இறைவன் உங்களுடைய பாதையை பரிபூர்ணமாக்கி அந்த பாதையில் உங்களை நிறைவேற செய்துவிடுவான். ஆகவே இன்று முதலாக நீங்கள் இந்த ஒரு வசனத்தை கொண்டு எந்த வகையில் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்களானால், என்னுடைய அறிவை கொண்டு, நெருப்பு போன்ற மூட்டப்பட்ட ஒரு நெருப்பு போன்ற இந்த அறிவை கொண்டு நான் உணர்ந்து கொள்ள வேண்டும், வெகு தூரத்திற்கு இதில் பாதை இல்லை என்பதை. குறிப்பிட்ட அளவு அந்த ஒளி இருக்கிறது, அந்த ஒளிக்கு மேல் இருட்டு. இந்த கொடுத்த ஒளியில் நீங்கள் உங்களுடைய பாதையை, உங்களுடைய மனதுக்கு விருப்பமானவைகளை தாராளமாக செலவு செய்வீர்களானால் அந்த ஒளி நீங்கி இறைவனுடைய ஒளி அதிகமாகும். அதில் உங்களுக்கு நெடிய நீடித்த அழகான வாழ்க்கை இருக்கிறது. ஆகவே கஞ்சத்தனம் என்ற ஒன்றை நீங்கள் விட்டுவிடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை, வாழ்க்கையை முழுமைக்கும் நீங்கள் என்று தீர்மானிப்பதை விட்டுவிடுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு புது நாள் உருவாக இருக்கிறது. எவ்வளவோ வேலை பார்த்திருக்கிறீங்க, நேற்று வரைக்கும் எப்படிதான் இன்னைக்கு திடீர்னு விட்டு மாறிட்டான். அப்படிப்பட்ட வாழ்க்கை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. அவங்களுக்கு ஒரு சோதனைக்காக, நீங்க விரும்பி அதை அடையும் பொழுது அது உங்களுடைய நிலையான வாழ்க்கைக்காக. ஆகவே நீங்கள் எண்ணீராத புறத்திலிருந்து உங்களுக்கு இறைவனுடைய பெயர் அருட்கொடை உங்களுக்காக காத்திருக்கிறது. அடுத்த மூச்சிலும் அது பிறந்து விடலாம். ஆகவே நம்பிக்கையாளர்களாக இருங்கள். என்னன்னைக்கு நமக்கு மாச சம்பளம் தான் சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு இல்லை, நீங்களாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டது உங்கள் அறிவை கொண்டு. இனிமேல் அந்த அறிவை நம்ப வேண்டாம். உங்களுக்காக இறைவன் எதில் கொடுத்தானோ, நீங்கள் தானமும் தர்மமும் செய்யாதீர்கள், உங்களுடைய உண்மைக்காக, உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் தாராளமாக இருங்கள். தனக்கு மிஞ்சியதுதான் தானம்.
ஆகவே உங்களுக்கு நீங்கள் கஞ்சத்தனம் செய்யாமல் இருந்தாலே அது மிகப்பெரும் தர்மமாகும். நீங்கள் உங்களுடைய இருதயத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரும் தர்மமாகும். உங்களுடைய தேவைகள் எல்லாம் முழுமையாக நிறைவேறும் பொழுது அந்த தர்ம உணர்வை கொண்டு இறைவனை நீங்கள் புகழ்வீர்கள். இன்று உங்கள் கஞ்சத்தனத்தின் காரணமாகவும் சேமிப்பின் காரணமாகவும் நம்மை இப்படி வைத்து விட்டானே என்று நீங்கள் இறைவனை கடிந்து கொட்டி கொண்டிருக்கிறீர்கள். இறைவன் மீது நம்பிக்கையற்றவர்களாக ஆகிவிட்டீர்கள். இறைவனுக்கு நன்றியில்லாதவர்களாக நாம் வாழவில்லை. ஆகவே இன்று நாம் நமக்கு இறைவன் கொடுத்ததிலிருந்து நம்முடைய விருப்பத்திற்கு தேவையானதை நாளைக்கு நாம் தரித்திரர்களாக ஆகிவிடுவோமோ என்று பயப்படாமல் இன்று கொடுத்ததற்கு நீங்கள் உங்களுடைய விருப்பத்தையும் நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கஞ்சத்தனத்தை தவிர்த்து தாராளமாக இருப்பீர்களானால் உங்களுடைய அறிவின் ஒளியை நீங்கள் நீக்கிக் கொண்டு இறைவனுடைய பாதையில் நான் இருக்கிறேன் என்பதை நம்பிக்கை கொண்டு உங்களுடைய தேவைகளுக்கு உங்களுடைய செலவை பூர்த்தியாக்குவீர்களானால் நீங்கள் தர்மவான்கள். நீங்கள் சேமித்து வைத்துக் கொண்டு செய்யக்கூடிய தர்மம் தர்மம் அல்ல, ஊருக்கு காண்பிக்கக்கூடிய தரித்திரம் அது. தனக்கு மிஞ்சியது தானம் என்ற அடிப்படையில் இன்று முதல் வாழ்ந்து வாருங்கள். நம்முடைய வாழ்க்கைக்கு ஒளியற்ற இறைவன் போதுமானவன். உங்களுடைய அறிவு என்னும் ஒளி, அந்த ஒளி உங்களுடைய வாழ்க்கைக்கு போதாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்காகவும் அதை விட்டு விலகுவதற்காகவும் இனி உங்களுடைய தேவைகளை இறைவன் அறிவித்திருக்கிறான், உங்களுக்கான பொருள்களை கொடுத்திருக்கிறான். நீங்கள் உங்களுக்கு தர்மம் செய்யுங்கள், கஞ்சத்தனம் செய்திட வேண்டாம். இது உங்களுக்கு இனி பண்டிகைகள் கிடையாது. நீங்கள் விரும்பும் நாள் உங்களுக்கு பண்டிகைகள். புது துணி உடுத்தவும் அழகான உணவு உட்கொள்ளவும் நீங்கள் விரும்பியது உங்களுக்கு இருக்கிறது. ஆகவே தரித்திரம் பிடித்த மனிதர்களின் கூட்டங்களை பின்பற்றி கொண்டு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், அது திருநாள் அல்ல. நீங்கள் விரும்பும் நாள் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட நாள் திருநாள். உங்களுக்காக பொருளாதாரமும் கொடுக்கப்பட்டு உங்களுக்காக ஒரு விருப்பமும் ஏற்பட்டுவிட்டு நீங்கள் அதை உண்ணக்கூடியதும் அதை அனுபவிக்கக்கூடிய நாள் உங்களுக்கு திருநாளாகும். ஆகவே தனித்தனியே ஒவ்வொருவருக்கும் திருநாள் அமைந்திருக்கிறது தவிர கூட்டமாக ஒரு கொண்டாட்டம் கிடையாது. அது தரித்திரம் பிடித்த நாட்களாகும். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையின் பாதையை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் விரும்பிய வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் தரித்திரர்களாக வாழ்ந்தது போதும். இன்று முதல் தனித்தன்மை வாய்ந்த மனிதர்களாக இறைவனுக்கு மட்டுமே அடிபணிந்தவர்களாக என்னுடைய அறிவு என்னும் சொற்பமான ஒளியை விட்டும் அந்த நெருப்பாகிய ஒளியை விட்டும் நான் நீங்கிக் கொண்டு பூர்ணமான பரிபூர்ணத்துவம் கொண்ட இறைவனுடைய பாதையின் அந்த மகத்தான நம்பிக்கை எனும் ஒளியை கொண்டு நான் வாழ்வேன் என்று உறுதி கொள்ளுங்கள். இன்று இந்த வகுப்பு முடித்துக் கொள்வோம்.